நம்பிய மாதராடும் ஆட்டம் என்ன சொல்லுவேன். ஆட்டத்திலும் பொருள் ஈட்டத்திலும் பெண்களில் 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 நாட்டம் கொண்டா சுத்த ஞானியை போலாடும் நாட்டம் கொண்டா சுத்த ஞானியை போலாடும் ஆட்டம் என்ன சொல்லுவேன். பார்தனிலே தர்ம நேர்மையில்லாமல் பார்தனிலே தர்ம நேர்மையில்லாமல் பதுதோ போத்திய புரியது போலே பசுதோ போத்திய புலியது போலே ஆர்வமில்லா ஆர்வமில்லாம் மூவாசையின் மேலே ஆர்வம் எல்லா மூவாசையின் மேலே ஆர்வமெல்லாம் மூவாசையின் மேலே அகமொன்று பூரம் ஒன்று
நினைக்கும் தன்னாலே அகம் ஒன்று புறம் ஒன்று நினைக்கும் தன்னாலே கார்முகிலாம் கண்ணன் நாமம் எண்ணாமலே கார்முகிலாம் கண்ணன் நாமம் எண்ணாமலே கார்முகிலாம் கண்ணன் நாமம் எண்ணாமலே கண்டது காட்டியன அவரவர்கள் கொண்டது கொள்கையனும் குணமுடையவர்கள் ஆட்டம் என்ன சொல்லுவே ஆடும் அம்பு விவாடே நம்பிய மாதராடும் ஆட்டம் என்ன சொல்லுவே நாரதரே என்ன ஆட்டம் எங்கு எப்பொழுது எல்லாம் பூலோகத்திலேதான் ஆட்டம் லோகத்திலே ஒரு இடத்தில் கண்ணனின் நாமம் கேட்டது பசிக்கு உணவு கிடைக்கும் என்று போனேன் நன்றாக கிடைத்தது அம்மணி கண்ணா கண்ணா என்று கதறினேன் அப்போது அவன் விடவில்லை வெளுத்து விட்டான் பிரபுவின் பெயரை சொல்லும் போது படித்தானா யார் அந்த பாதகன் நன்றாய் படித்து பட்டமும் பெற்றவன் அடிக்கும் போது கிருஷ்ணார்பணம் என்று சொல்லிக் கொண்டே அடித்தான் அம்மணி என்ன ஆச்சரியம் பாமா இப்போது தெரிகிறதா எனக்கு பூஜை கிடைத்ததின் காரணம் பரமாத்மா உங்களுக்கு அர்ப்பணம் என்று எதை செய்தாலும் பாபம் இல்லை என்று சொன்னாலும் சொன்னீர்கள் எல்லா பாதகங்களையும் செய்து கிருஷ்ணார்பணம் என்று சொல்லி பழியை தங்கள் மீதே போட்டு விடுகின்றார்கள் காமக்ரோதங்களை அடக்கி வந்தவன் தன் நலமின்றி பிற நலனுக்கு வாழ்பவன் இவனே தன்னை எனக்கு அர்ப்பணம் செய்ய தகுந்தவன் உதட்டில் கிருஷ்ணார்ப்பணமும் உள்ளத்தில் காமத்தினவும் இருந்தால் அது அவனையே கருக்கிவிடும் என் நாமத்தை சொல்ல சித்த சுத்தி வேண்டும் அதில்லாதவரை நான் பக்தராக ஏற்பதில்லை பிரபு இப்பொழுது நான் உண்மையை தெரிந்து கொண்டேன் என்னை மன்னிக்கவும் சர்வத்ர கிருஷ்ண நாம சங்கீர்த்தனம் கிருஷ்ணா கிருஷ்ணா சமம் ஆணுக்கு பெண் அடிமை என்று அறிவினர்கள் தான் பேசுவார்கள்
அம்மாதிரியே கற்புடன் வாழ்வது ஸ்ரீ தர்மம். ஒரு பெண்ணானவள் தன் வாக்காலும் மனதாலும் செயலாலும் தன் கணவனையே தெய்வம் என கருதி வலிக்க வேண்டும். கற்பின் மகாசக்தி சாவையும் வெல்லும் என்பதை நிரூபிக்கவே பெருமை சந்தேகம். அப்பனே கேள். உன் போன்றவர்களின் சந்தேகத்தை தெளிவாக்கத்தானே நாம் குருவாக அவதரித்திருக்கின்றோம். உன் சந்தேகம் என்னவோ? அதாவது இப்ப நீங்க கற்ப பத்தி உபதேசம் செய்தது குலஸ்திரீகளுக்கு சரிதான். ஆனா தாசு குலத்திலே பிறந்து வினைமாதிரிகளாகவே ஜீவிக்கிறாங்களே,
அவளுக்கு விமோச்சனமே கிடையாதா? கிருஷ்ணகிருஷ்ணா அப்பனே, என்ன வார்த்தை தெரிவித்தாய்? விலை மாதர்கள் ஹரி பிறந்தாமா? அடியின் காதல் இம்மொழி விழலாமா? கிருஷ்ணகிருஷ்ணா என்ன மறுமுறை நீ இந்த வார்த்தையை சொல்லாதே, மகாபாபமே, மறுமுறை நீ இந்த வார்த்தையை சொல்லாதே. இரவியிலே புலபேதும் ஏது? இரவியிலே புலபேதம் ஏது? கேளப்பனே, தாசிகளில் யார் என்பதையே மனித குலம் மறந்து விட்டது. தேவனுக்கு தாசியம் செய்து தன் பிறவி பயனை அடைபவள்தான் தாசி. யாருக்கு அவள் தாசி? நரமனிதருக்கல்ல. தேவர்களுக்கு பணி செய்வதால் தேவதாசி என அவர்களுக்கு பட்ட பெயர் உண்டாயிற்று. அந்த தர்ம யுகத்தை பாழ்படுத்த தோன்றிய காமுகர்களான ஆண்களின் அடாத செயலினால் உயர்வாக மதிக்கப்பட வேண்டிய தேவ மாதர்கள் இன்றே சமூகத்தில் நீ குறிப்பிடும் விலை மாதர்களாகி மானத்தை விலை கூறி ஜீவிக்கும் நிலைமை ஏற்பட்டு விட்டது. அபத்தம் அபத்தம், அந்த பழிச்சொல்லை நீ என் காதில் போடாதே. தாசியாக பிறந்தவள் பணத்துக்காகவும் சுகத்துக்காகவும் உடலை விற்றும் வாழாமல் தாசி சங்கமலத்தைப் போல தேவனுக்கு சேவை புரிந்து மோட்சமடைய வேண்டும். அவள்தான் உண்மையான தேவதாசி. சுவாமி, இந்த செங்கமலம்ன்றது யாரு? அதையும் கொஞ்சம் விவரமா சொல்லணும். ஸ்ரீபத்மசிகாமணிகளே, கடந்த யுகத்திலே ஸ்ரீரங்கம் என்ற திருநாமம் கொண்ட திவ்ய கஷேத்திரத்திலே செங்கமலம் என்ற தாசி, ஸ்ரீரங்கம் என்னும் திவ்ய கஷேத்திரம் வாசி. செங்கமலம் என்ற தாசி, ஸ்ரீரங்கம் என்னும் திவ்ய கஷேத்திரம் வாசி. செங்கமலம் என்ற தாசி, ஸ்ரீரங்கம் என்னும் திவ்ய கஷேத்திரம் வாசி. செங்கமலம் என்ற தாசி, செங்கமலம் என்ற தாசி. பங்கைய கண்ணனின் பக்தி விஸ்வாசி, செங்கமலம் என்ற தாசி, செங்கமலம் என்ற தாசி. அவள் பாடல்லாடல் மகராசி, செங்கமலம் என்ற தாசி. அழகு அழகு, அப்படிப்பட்ட அழகு. எப்படிப்பட்ட அழகு? சீரமைத்து தமிழ்பாடு மனவழ்த்தி கணக்காய மாதிரி தோலை நினைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த ஊர் அரசனே அவள் மீது மோகம் கொண்டான். தாயும் மகனை வற்புறுத்தினாள். அவள் இணங்கினாளா? இல்லை இல்லை, நான் எந்த அரசனுக்கும் அடிமையாக மாட்டேன், சாட்சாத் கண்ணனுக்கே நான் அடிமை என்றாள்.
தலையிலும் அழகிலும் செல்லும் தாழந்த கண்ணனுக்கு அடிமை சென்றாள். தலையிலும் அழகிலும் செல்லும் தாழந்த கண்ணனுக்கு அடிமை சென்றாள். அவள் தலையிலும் அழகிலும் செல்றாள், அந்த கண்ணனுக்கு அடிமையில் தாள். விளைவாழ்வினையத்தை மிதித்தாள், விளைவாழ்வினையத்தை மிதித்தாள், விளைவாழ்வினையத்தை மிதித்தாள். ஒரு மேதரு தொழு மேலம் மதித்தாள். கலையிலும் அழகிலும் தாழ்ந்த கண்ணனுக்கு அடிமையில். அவளை பலாத்காரம் செய்தான் அரசே. என் மீது அவ்வளவு பிரியமானால் என்னை கல்யாணம் செய்து கொள்ளும் என்றாள். அரசர் திகைத்து போனார். உடனே அசிரி இரிவாக்கு எழுந்தது. ஹே கற்புள்ள செங்கமலம், நீ எனது பரமபக்தனான விப்ரசீல பாகவதற்கு அடிமைப்பட்டு கைங்கரியம் செய்து மோட்சமடைவாயாக என்று சொல்லிற்று. செங்கமலமும் அப்படியே செய்து பரமபதத்திற்கு சென்றாள். என்னடி கல்லு செல போல நிக்கிறிய? உனக்காக அரசர் காத்திருக்க மாட்டாரா? இரம்மா, என்ன உண்மையான வார்த்தைகள்! ஆகையால் தாசி என்பவள் நினைத்தவரை காதலிக்கும் கணிகை அல்ல. கலையின் மூலம் கடவுளை காண்பவள்தான் தாசி. அவள் மன வாழ்க்கையை விரும்புவாள். மன்னாதி மன்னனானாலும் தன்னை மனம் புரிய மறுக்கும், அவனுக்கு இணங்க மாட்டாள். அப்படி கெட்டடிந்து வாழ்வதை விட பாகவத சேவையே மேலென்று வாழ்நாளை கழிப்பவள் எவளோ, அவளே தேவதாசி. வாஸ்தவம், வாஸ்தவம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். சுவாமி, என் மகளுக்கு நல்ல புத்தியை கொடு. இந்த தேசத்தை அரசரால அந்த அரசரை நாங்கள் ஆள அருள்ச்சி. உனக்கு 1000 அச்சாட்சனைகள் செய்கிறேன். ஹே பக்த உச்சலா, இச்சித்தவரெல்லாம் என்னை கண்காட்டி அழைக்கும்படியான கிழிக்குளத்தில் பிறந்து விட்டேன். என் மனோபிஷ்டத்தை நிறைவேற்றி என்னை நீதான் ஆட்கொள்ள வேண்டும் பிரபு. ஏ, என்ன அது? இது மேலதான் உட்கார்ந்து கதை கேட்கறதோ? கேட்கறது இல்லப்பா, பாக்கிறது. பாக்கிறதா? நானு வேபகாரம் பாரு. ஓஹோ, இப்ப பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டியா? ஒன்னே மண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மண்டுவா? ஆமா. நானா? குரு கூட சொல்லல உன் காதுல மண்டுன்னு சொன்னாரு. பின்ன என்ன சொன்னாரு? இல்ல, என்ன சொன்னாரு? இந்த கேள்வி எல்லாம் கேட்டனே, இதெல்லாம் அவர் சொன்னதுதான். இல்ல இல்ல, அதெல்லாம் நான் தான் கேட்டேன். குருதேவா நமஸ்காரம். தேவகுமாரியா, இங்கே இருக்கிறாய், சுகமஸ்து. சுவாமி, இன்று என் மனதில் ஏற்பட்ட பக்தி என்றும் குன்றாமல் இருக்க அருள் புரிய வேண்டும். கிருஷ்ண 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 கிருஷ்ண. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். என்னங்க இது? அரச மரத்தை சுத்தி வந்து உடனே அறி வைத்த தடவி பார்த்த கதையா இருக்குங்களே. ஒரு நாள் உபதேசத்திலேயே எல்லாம் நடந்துடுங்களா? நம் பேச்சு அவள் மனதிலே தைத்து ஒரு கலக்கு கலக்கி விட்டுத்தான் இருக்கும். அந்த மட்டில் அதிர்ஷ்டம் நமக்கே. யுக்தியே சகல சக்தியும். அழகு கேட்ட அலங்காரம். பேஷ், வீணாக ஏன் வெட்கப்படுகிறாய்? ஓஹோ, காணாதது கண்டதால் நாணமாயிருக்கிறதா? நம் அன்பு கணித்து இன்பம் பெருகும் போது நாணத்திற்கு இடமேது. நீயே என் கண்மணி, என் கருத்தை கொள்ளை கொண்ட பெண்மணி.
இதை கேட்க எவ்வளவு புது செய்தேன். என் மனம் பரவாயில்லை. என் நண்பரே, ஆகையால் தாத் என்பவள் நினைத்தவரை காதலித்து கணிப்பே அல்ல, தலையின் மூலம் கடவுளை காண்பவள்தான் தாசி. அவள் மன வாழ்க்கையை விரும்புவாள். மன்னாதி மன்னனானாலும் தன்னை மனம் புரிய மறுக்கும் அவனுக்கு இழந்த மாட்டார். ஏன், என்ன, எந்த இது? ஒன்றுமில்லை. பின் ஏன் இப்படி வெறும் வழியை வெறுத்து பார்க்கிறாய்? தாங்கள் என்னை அன்பே, என் அன்பே, உனக்கு என்ன குறை ஏற்பட்டது? ஏன் என்னிடம் சொல்வதற்கு உனக்கு என்ன பயம்? சொல்லு, எதுவாயிருந்தாலும் சொல்லிவிடு. அரசே, அன்பர் என்று அழைத்த அதே வாயால் மறுபடியும் அரசே என்று அழைக்கிறாயே. நான் உன் காதலன், நீ என் காதலி. அப்படியானா தங்கள் காதல் உண்மையானதுதானே? இதென்ன கேள்வி? கடல் கலங்கலாம், கங்கையும் காவிரியும் வற்றி போகலாம், எனினும் என் மனம் கலங்காது. தாங்கள் எந்த காரணத்தினாலும் என்னை மறக்க மாட்டீர்களே. நீ உயிர், நான் உடல். உயிரை உடல் மறக்குமா? என் உடல் பொருள் ஆகிய எல்லாம் உனக்கே அர்ப்பணம். இதுதானா உன் கேள்வி? கேள், எது வேண்டுமோ கேள். கல்லடிக்கு மண்ணடைத்த மாளிகைக்கு பதில் பொன்னிழைத்து மின்பறித்த புது மாளிகை கட்டித்தரவா? கடல் ஆழத்தில் உள்ள தவள் முத்துக்கள் கோர்த்த பவளப்பாயலில் உனக்கு பஞ்சனை செய்யவா? நூற்றுக்கணக்கான சந்திரங்களை கோர்த்தது போன்ற முத்தாரத்திலே சூரியனையும் வெல்லும் சூரியகாந்த பதக்கங்கள் செய்து தரவா? பூ போன்ற உன் மெல்லிய பாதம் பூமியை பட்டு கண்ணி போகாமல் வழியெல்லாம் புதுமையான மலர் பரப்பட்டுமா? இந்த அரண்மனை, இங்குள்ள யாவும் எவரும் எல்லாம் உனக்கு அடங்கியவை. இவைகள் யாவும் எனக்கு தேவையில்லை. அரண்மனையும் அதிகாரமும் யாருக்கு வேண்டுமோ அவர்களே எடுத்துக் கொள்ளட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை காதலிப்பதாக கூறும் தாங்கள் யார் நகைத்தாலும் எவர் பகைத்தாலும் எதிர்க்க மஞ்சாமல் என் மானத்தை காப்பாற்ற வேண்டும். சொன்ன சொல் மாறும் பொய்ய நல்ல. நான் தங்கள் உண்மை காதலால் இன்றுடன் என் இழி குலத்தின் தாழ்மை ஒழிந்தது. தங்கள் உறுதிமொழிய நம்பினி. இனி என் காதல் தங்களுடையது. அப்படி சொல் என் நவரசமணியே. கிணற்று நீரை வெள்ளமாக கொண்டு போய்விடும். என்ன அவசரம்? என் கற்பூரிமையை பூர்த்தியாகிக் கொண்டு பின் சந்தோஷமாக இருப்போமே. நாம் தான் முன்பே சதிபதிகளாகிவிட்டோமே. இல்லை அரசே, தாங்கள் இன்னும் என்னை தாலி கட்டிய மனைவியாக தழுவிக்கொள்ளவில்லை. தாலி கட்டாவிட்டால் என்ன? உன்னை நான் என் காதல் வனத்திலே கனிந்த கற்பகமாக வல்லவா கருதுகிறேன்? ஒரே வார்த்தையில் உன்னிடம் விரும்புவது அரைக்கட காமம் அல்ல, என்றும் அழியாத காதல். அப்படி இருக்கும்போது உனக்கு தாலி எதற்கு? உன்னை பிரியேன், உயிரை கொடுத்து உன் கற்பை காப்பேன் என்பதற்கு அடையாளமே தாலி. மனைவி தன் கற்பிற்கு அடையாளமாக தாலியை காக்கிறார். ஆதலால் மனம் புரிந்து காதல் புரிவதே நல்ல அறம் அரசே. மனமா? தேவகுமாரி, இது என்ன விளையாட்டு? விளையாட்டு அரசே, என் கற்புக்காக உயிரையே கொடுப்பதாக சொன்னீரே. அதை விட அரிதானே என் மானத்தை எல்லாம் அழிக்க பார்க்கிறாய். பிறகு என் மானம் அரசே? உன்மானம்? நீயோ தாசி, நானும் அரசன். உன்னையாவது நானாவது கல்யாணமாவது நடக்கக்கூடிய காரியமா இது? அரசே, காசி கொடுத்து ஆசி காட்டி ஒரு கண்ணியும் கற்பை கெடுப்பது நடக்கக்கூடிய காரியம்? அதே பெண்ணை கண்ணியமான முறையில் கல்யாணம் செய்து காதலிப்பது நடக்கக்கூடாத காரியமா? சற்று நீ யோசித்து பேசு. நன்றாக யோசித்துதான் சொல்கிறேன். வேசையே, நீ என் அரசில் இருக்கும் தாசி, என் கணிகை. ஆம், தாசிதான் என் தாயும் விலைமகள் தான். ஆனால் செல்வத்திற்காக என் விலையற்ற கற்பை விற்க நான் தயாராக இல்லை அரசே. உன் கலையை அனுபவிப்பது போல் உன் அழகையும் அள்ளி கலக்க எனக்கு உரிமை உண்டு. என் ஆணையை பணிவதே உன் கடமை. மாதர் கற்பை காப்பதே மன்னன் கடமை. நீரே இப்படி கற்பழிக்க புகுந்தால் பிரஜைகளின் ஒழுக்கம் என்னவாகும் பிரபு? போதும் உன் உபதேசம். என் ஆசை பசியை உன் வார்த்தை தணிக்காது. நீ என் ராஜநர்த்தகி,
உன்னை அடையும் விதமாக அடைவேன். போ, தீர யோசித்து பின் பதில் சொல். அடிமை போய் வருகிறேன். நானாக கனியாததை நானே கனிய வைக்கிறேன். என்னுடைய முகராசியோடு சற்று அதிகாரமும் சேர்ந்தால் என் விருப்பத்திற்கு எதிர் நிற்பது இந்த வேசையா? ஆமாங்க, சொந்த என்னுடைய ரெண்டு கண்ணாலையும் கண்ட அரண்மனையில் இருந்து கொதித்துக் கொண்டாப்பனாள். ஆமாங்க, பொன்னாட இல்ல, ஒரு புது நகை இல்ல, அலங்கோலமா பல்லக்கு கூட இல்லாம கால்நடையா நடந்தே போனான். நமது உபதேசம் குறித்தான் அரசனை உதவி விட்டிருப்பாளோ? இருக்கலாம் இருக்கலாம். அல்லது உலகம் அறியக்கூடாது என்று உள்ளதை மறைக்க கள்ள வேஷம் போடுகிறாளோ? அப்படியும் இருக்கலாம். ஏன், ஆசி தீர்ந்ததும் அரசனே அவளை வீசியிருந்திருக்க கூடாதா? அதுவும் சாத்தியம்தான் சுவாமி. சரி, நீ உடனே போ. விஷயம் என்னவென்று பார். பூதம் புறப்பட்ட கதையா? அப்படின்னா நீ ராஜாவுடைய விருப்பத்துக்கு இணங்கலையா? காதல் தெய்வமான கண்ணு, என்னையும் என் கருத்தையும் காப்பாற்றி அழினாரம்மா. ஐயோ, என் மானம் போச்ச. எனக்குன்னு எங்கிருந்தே வந்து பிறந்த, நத்த வயத்துல முத்து பிறந்ததுன்னு இருந்தனே. அது இப்படி சொத்தையா போகும்னு யாரு கண்டா? ராணி படுக்கிற பொன்கட்டிலு பூமத்தை இந்த செல்வாக்கு எல்லாம் குடுத்து வைக்க வேணா? ராஜா ஆசைப்படும் போது இவ கோழிகிட்டா வர்றது. அப்படியா? என் குலத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பே. அம்மா, நான் உன் குலத்தை கெடுக்கவில்லை. உலகத்தோர் தாசி மகள் என்று என்னை ஏசி படிப்பது போதாதா? இந்த பாபையின் வயிற்றில் பிறக்கும் குழந்தைக்குமா அந்த பட்ட வர வேண்டும்? ராஜாவுக்கு நான் என்ன பதில் சொல்லி அனுப்புவேன்? அம்மா, அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். அவரிடம் சொல்ல வேண்டியதெல்லாம் நானே சொல்லிவிட்டேன். ஐயோ, போதுமே. உன்னை பெத்த வயிறு பட்டு எரியுது. கற்று வித்தியை காட்டி உற்றோர் பணத்தை முற்றும் பறித்து மோசம் செய்தால் அப்போது மட்டும் உன் பெற்ற வயிறு பெரும்பும் அடையுமோ? வேண்டாமா அந்த அடிமை வாழ்வு? எதடி அடிமை வாழ்வு? நம்ம வாழ்வுதான் கட்டு கடங்காத சுதந்திர வாழ்வு. நல்ல வாழ்வு. உதட்டிலே சிரிப்பும் உள்ளே நஞ்சும், மாய பார்வையும் மயக்க பேச்சும். அப்படின்னா நீ எப்பவும் கன்னியாவே இருந்துட போறியா? என் உடல், உள்ளம், உயிர் எல்லாம் நான் ஒரே ஒருவரிடம் அர்ப்பணம் செய்ய தயாராயிருக்கிறேன். அந்த ஒருவர் அரசராகிலும் சரி, ஆண்டி ஆகிலும் சரி, என்னை நேர்மையான முறையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் கற்புக்கு சிறிதும் பங்கு வராதபடி என்னை காப்பாற்ற வேண்டும். என்னடி கதை பண்ற? காதலாம், கற்பம், கல்யாணமா, இதெல்லாம் யாருக்குடி? ஊர் அறிஞ்ச தாசியான ஒன்ன பாரறிய ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்குவானா? கல்யாணமா, கல்யாணம். தட்டுவாணிக்கு தாலிப்பகை என்பார்கள், அது சரியாகத்தான் இருக்கிறது. கல்யாணம் இல்லாவிட்டால் எக்காலம் நான் கன்னியாக இருக்க தயாரம்மா. ஐயோ, நான் கட்டின மனக்கோட்டையெல்லாம் குட்டி சவரா போச்ச. ராஜாவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? ஏமாற்று சிங்கி எண்ணம் எல்லாம் மண்ணானது. நான் விற்பனை பொருளாக மதிக்கப்பட்டேன். ஆடம்பரங்களில் மயங்காதே, அதில் நீ இன்பம் அடைய முடியாது. என் மனதிலே ஒரு மரியாதை தோன்றுகிறது. ஒரு கடிதத்திற்கே இவ்வளவு உயிர்கள் இருந்தால் அவரிடம் எவ்வளவு பெரிய உண்மைகள் இருக்கும்? என்னை அவர் வீட்டில் ஏற்பாரா? ஆஹா, முகம் சந்திரபிம்பம், கண்கள் வசீகர கண்கள், சாரசம் வசீகர கண்கள் சேதனும். முகம் சந்திரபிம்பம், சாரசம் வசீகர கண்கள் சேதரும். முகம் சந்திரபிம்பம், சாரசம் மனோதர ஓவிய பெண்ணாள் வாய்த்தால் பெரும்பம். சாரசம் மனோதர ஓவிய பெண்ணாள் வாய்த்தால் பெரும்பம். சாரசம் வசீகர கண்கள் சேதரும். முகம் சந்திரபிம்பம், சாரசம் வசீகர கண்கள் சேதரும். முகம் சந்திரபிம்பம். ஆடுமையில் அபிநய மொழியாள்,
இவள் அன்பை நாடும் புவி மயிலாள் ஆடும் மயிலாள் அபிநய மொழியாள் அம்மா இவள் அன்பை நாடும் புவி மயிலாள் ஈடில்லா தேவக்குமாரே சிங்காரே தேவக்குமாரே சிங்காரே மிகுகாதி சுகரசவாரே சுவாரசம் மிகுகாதி சுகரசவாரே சுவாரசம் பசீகர கண்கள் சேர்தரும் முகம் சந்திர பிம்பம் சாரசம் பசீகர கண்கள் சேர்தரும் முகம் சந்திர பிம்பம் நீங்க என்னதான் கவி பண்ணாலும் கூட அது வாய் திறந்து பேசலீங்களே என்னமோ வெக்கப்படுற மாதிரி இருக்கு பேசவட்டம் ஏனோ பேசவட்டம் ஏனோ பெண்ணே உண்மாய் திறந்து பேசவட்டம் ஏனோ பெண்ணே உண்மாய் திறந்து நீ பேசவட்டம் ஏனோ பெண்ணே உண்மாய் திறந்து நீ பேசவட்டம் ஏனோ இந்த மாதிரி நீங்க படத்தை பார்த்து பாத்து கச்சேரி பண்றதை யாராவது பார்த்துட்டு ஏதாவது நினைச்சுக்க போறாங்க இதெல்லாம் வழிக்கு வருங்களா சிஷ்யா சோத்திரத்திற்கிணங்காத தேவதையே கிடையாது இது மனோ தத்துவம் இந்த பெண் தேவதை நினைத்து சற்று பரவச தியானம் செய்வோம் கலைமகள் தேவகுமாரே பெண் மலர் மகள் திருவுருமாரே வந்த கலைமகள் தேவகுமாரே பெண் மலர் மகள் திருவுருமாரே வந்த கலைமகள் தேவகுமாரே ஜப ஜப பூஜையிலே வேண்டி நான் தேடும் தெய்வம் மாலே ஜப ஜப பூஜையிலே ஜபதப பூஜையிலே வேண்டி நான் தேடும் தெய்வமாலே ஜபதப பூஜையிலே வேண்டி நான் தேடும் தெய்வமாலே திகழ் பெறும் மாது போலே பெறுகிறாள் கண்ணாலே திகழ் பெறும் மாது போலே பெறுகிறாள் கண்ணாலே தரிசனமே கண்டன் தினமே ஒரு மனமே சரி இனிமே இவளே உனதாம் நடமிடு கலைமகள் தேவகுமாரே வெண்மலர் மகள் வெண்மலர் மலர் மலர் மகள் வளர்கிறிதாரே இன்ப கலைமகள் தேவமுராரே வெண்மலர் மகள் வளர்கிறிதாரே இன்ப கலைமகள் தேவமுராரே ீனதையாளாபல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 
யாராவது வருகிறார்களா? சாமி, ஒரு படம் அசைது. உடனே அவரை வரவேற்கலாம். சிஷ்யா, நின்று இங்க வா. இந்த பெண்ணிடம் உள்ளாத மிஸ்டீர் கண்ணுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லு. இன்னொன்று இன்னொன்று, என்ன இப்படி கேட்குறீங்களே? சும்மா வாங்கோ. உள்ளே மிஸ்டீல கண்ணனோட பேசிக்கிட்டு இருக்கார். நான் அவரை தரிசிக்கலாமா?
தாராளமா தரிசிக்கலாம். தனியா தான் இருக்க சும்மா வாங்க வாங்க. நீங்க மட்டும் உங்க மனசுல உள்ளதை எல்லாம் விட்டு குருநாதர் கிட்ட சொல்லிடுங்க. குருநாதர் நிச்சயம் இருந்தபடியே அனுகிரகம் பண்ணிடுவார். ஆமா குருநாதா. கிருஷ்ண 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 கிருஷ்ண. அன்று கோவிலில் உங்கள் பேச்சு கிருஷ்ணா என்னுள் ஒரு புதிய உணர்ச்சி உண்டாக்கியது. கிருஷ்ண 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 நான் மெய்மறந்தேன் கிருஷ்ணா. தங்கள் உபதேசத்தின் மூலம் கிருஷ்ணா என் சிந்தையை நீங்கள் ஆட்கொண்டு விட்டீர்கள். கிருஷ்ணா உங்கள் உபதேசத்தில் கட்டுண்ட என்னை கிருஷ்ண கிருஷ்ண உங்கள் தூய வாழ்க்கை கிருஷ்ணா உயர்ந்த ஞானம் கிருஷ்ணா பக்தி பிரபாவம் கிருஷ்ணா தன்னல மறுப்பும் கிருஷ்ணா இன்னும் அதிகமாக என்னை தங்கள் வாழ் ஆகரித்துக் கொண்டன. கிருஷ்ண 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 சுவாமி கிருஷ்ணா தங்கள் வாக்கு எனக்கு நல்வழி காட்டி கிருஷ்ணா இந்த துன்பமான வாழ்க்கையின் சுமையை தாங்கும் பொறுமை அளித்தது. கதியற்ற என்னை இவ்வுலக சதியில் நின்று காப்பாற்றும்படி அடியால் தங்கள் பாதங்களில் அடைக்கலாம் அடைக்கலாம். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. ஆ பெண்ணே உனக்கு என்ன துணிச்சல்? வைராக்கியம் மிகுந்த ஞானிகள் வசிக்கும் இந்த இடத்தில் உனக்கு இங்க என்ன வேலை? சுவாமி கிருஷ்ணா பெண்ணை பேரி தள்ளாதீர். கிருஷ்ணா என் ஹிருதயத்தை மலை போல் அமுக்கிக் கொண்டிருக்க ஒரு துக்கத்தை உங்களிடம் சொல்லவே வந்தேன். தர்மமே உருவான தாங்களே நீ தள்ளிவிட்டா வேறு தந்தையா பிரபு? பக்தனாகி என் புனித வாழ்வை நீ அறியாயா? அறிவேன் சுவாமி அறிவேன். உலக மாயத்திற்கு மருந்து தேடியே தங்களை சரண் புகுந்தேன். ஹே குருதேவா தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். பெண்ணே நீ சொல்லுவதொன்றும் எனக்கு விளங்கவில்லையே. அரசரின் அந்தரங்க நாயகியான நீயா இப்படி பேசுவது? சுவாமி பழிங்கு போல களங்கம் இல்லாத உங்களுக்கு அந்த விஷயமே தெரிய வராது. ஆமா 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 ஆமா. அரசரின் விருப்பத்திற்கு என் மனசாட்சி இடந்தரவில்லையே பிரபு. ஏன் அரசர் உன் கலையின் மீது காதல் கொண்டாரே? அரசர் கலையின் பெயரால் என் கற்பை களவாட பார்க்கிறார். அதை நீ நிராகரித்து விட்டாயா? ஆம். பெண்ணே பெரும் பிழை செய்தாய். அரசனின் பகை பொல்லாதது. அவன் நினைத்தால் உன் சொத்து சுதந்திரங்களை எல்லாம் பறிமுதல் செய்து உன்னையும் சிறையிடலாம். அவனுக்கு இணங்கினால் மாட மாளிகையில் இந்திர போகங்களை அனுபவிக்கலாம். அஷ்ட ஐஸ்வர்யமும் உன்னை நாடி வருமே. சிஷ்யே நம் வழி வைராக்கிய வழி, அது முள் நிறைந்தது. உலக ஆசையை விட்டு அதில் நடக்க உனக்கு உறுதி உண்டா? கிருஷ்ண 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 கிருஷ்ண. ஏன் சுவாமி தங்கள் அருள் இருந்தால் இதுதானா முடியாது? கண்ணன் அருளும் நமது கிருபையும் உனக்கு எப்போதும் உண்டு. ஆனால் இடுப்பு வணங்காமல் அடுப்பு வணங்காதே. குரு சேவை செய்ய வேண்டும் என்று உனக்கு அன்பு இருக்கிறது. அந்த அன்பு பிற புருஷரை நாடாதிருக்க வேண்டுமே. என்னை ஊரார் தாசி என்றும் வேசி என்றும் பேசும் போதெல்லாம் என் உடலும் உள்ளமும் கூசி குமிகிறது. நான் பேசியானாலும் அரசரின் கேடி விலாசத்தை விட தங்களின் ஞான விலாசத்தின் தாசியா இருப்பதே விரும்புகிறேன். பிரபு தாங்கள் தான் இந்த ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும். குருநாதா தஞ்சம் தஞ்சம். கண்ணனை அடைந்தார்க்கின்ற காஷினியில் பழுதொன்றில்லை. எழுந்திரு, உன் சித்தம் பரிசுத்தம். சுவாமி உங்கள் சமீபத்தில் நான் இன்று பரிசுத்தமானேன். அதுபோல் தாங்கள் தயவு செய்து நாளை என் வீட்டிற்கு விஜயம் செய்து
கண்ணன் திருவருளையும் நாங்கள் அடையும்படி செய்ய வேண்டும். உன் போன்ற பற்ற ஜீவன்களை பாவனமாக்கவே நாம் அவதரித்திருக்கின்றோம். நாளை சுப முகூர்த்தம், நீ அன்புடன் அளிக்கும் உபச்சாரத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். சுவாமி, இப்போதுதான் என் மனம் குளிர்ந்தது. பூர்வ ஜென்ம பலனால் உங்கள் அருள் எனக்கு கிட்டியது. சுவாமி, போய் வருகிறேன். கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம். சிஷ்யா. சுவாமி, மீனானது தானாகவே என் வலையில் வந்து விழுகிறது பார்த்தாயா? அரசனுக்கு கிட்டாது, எனக்கு கிட்ட போகிறது. யுக்தியே சகல சக்தியும். நானே பாக்கியசாலி, நானே பாக்கிய. சுவாமி, அது யார்? அது யாராயிருந்தால் உனக்கு என்ன? நீ உன் கட்டவர்களை பார்த்து நட, போ. எனக்கு என்னவா? நான் தங்கள். சரி சரி, மூடு வாய். இவ்வளவு கோபிக்கும்படி நான் என்ன செய்து விட்டேன்? தங்களுக்கு மனைவியாக இருக்க நான் எவ்வளவோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த பகுதி என்றென்றும் நினைத்திருக்கவே ஆசைப்படுகிறேன். கண்ணே, அவளை நினைத்துக் கொண்டு உரலை அடிப்பது போல் நீ எதையோ நினைத்துக் கொண்டு என்னென்னவோ பேசுகிறாயே. இவ்வளவு நாள் பழகினா என்பது உனக்கு தெரியவில்லை. நாதா, பின் அவள் இங்கு வர வேண்டிய அவசியம்? அது ராஜாங்க விஷயம். அரசனின் ஆக்கி சொல்ல வந்தாள், சொன்னதும் போய்விட்டாள். இந்த அற்பு விஷயத்தை கொண்டு பிரமாதமாக மனக்கோட்டை கட்டுகிறாயே. இந்த தாசி இல்ல, வேற எந்த ஊர்வசிதான் ஆகட்டும், என் மனதை மயக்க முடியுமா? கண்ணே, நீ என் மனைவி, என் உயிர், அம்மாதிரி எல்லாம் சந்தேகம் கொள்ளாதே. சுவாமி, இந்த உரிமை என்றும் நிலையாயிருக்க வேண்டும். கிருஷ்ணார்ப்பணம். பெண்ணுலகிலே பெருமை கொண்டாள், பெண்ணுலகிலே பெருமை கொண்டாள். யார்? தாசி கண்மகளாம் பெண்ணுலகிலே பெருமை கொண்டாள். பொன்பணம் தான் வேண்டும் கண்ணை சொற்கேடாதான், பொன்பணம் தான் வேண்டும் அன்னை சொற்கேடாதான். குவியாளும் மகராஜன் சுகம் வேண்டேன் என்றார், குவியாளும் மகராஜன் சுகம் வேண்டேன் என்றார். பெண்ணுலகிலே பெருமை கொண்டாள், தாசி தன்மகளாம் எழுமின்னாள். பெண்ணுலகிலே பெருமை கொண்டாள், கலை மகளாமந்த காரிகையாள் நடன, கலை மகளாமந்த காரிகையாள் இந்த கண்ணனன் மேல் பக்தி காதல் கொண்டாள், கண்ணனன் மேல் பக்தி காதல் கொண்டாள். உலகாசியகலாத படிமுற்ற கவனாலி, உலகாசியகலாத படிமுற்ற கவனாலி, போதுபதேசம் உணராமல் என நாடும் ஒரு மாடு பெண்ணுலகிலே பெருமை கொண்டாள். தாசி தர்மகளாம் எழுமின்னாள், பெருமை கொண்டாள். என்ன, தாசி குலத்தில் பிறந்த பெண்ணுக்கு தெய்வ பக்தி உண்டாகிவிட்டதா? அதிசயமாக இருக்கிறது. ஏன், தாசி பெண் மனித ஜாதி இல்லையா? இல்ல, உடல காசுக்கு விற்று வாழும் கணிகைக்கு தெய்வ பக்தியா என்று. ஏன் கூடாது? என்னை பக்தி செய்ய ஜாதி குலம் உயர்வு தாழ்வு கிடையாது என்று முன்பே சொல்லியிருக்கிறேனே. அவள் அப்படி என்ன சதா தங்கள் நாமத்தையே பூஜிக்கிறாளா? என் நாமத்தையே சொல்லாதவளாகத்தான் இருந்தால் என்ன? சித்த சித்தியுடன் நற்செயல்களை செய்தால் போதும்,
என்னால் வகுக்கப்பட்ட நல்வழிகளை கடைபிடித்தாலே என்னை ஆராதித்தது போலதான். தன் மனம் போனபடி சிற்றின்ப போகத்தில் மூழ்கியிருக்க வேண்டியவள் சுகத்தை வெறுத்து நற்கதி அடைய வேண்டும் என்று வைராக்கியத்துடன் இருக்கின்றாளே, அது ஒன்று போதாதா? இதே போல் அவள் வைராக்கியம் எதற்கும் தளராமல் இணைத்தால் தபசிகளுக்கும் கிடத்தற்கரிய பரமபத நிலை அவளுக்கு கிட்டுவது நிச்சயம். பாதத்தின் தூசிப்பட்டதால் எங்கள் பாவங்களெல்லாம் போய் நாங்கள் பவித்திரமடைந்தோம் பிரபு. இன்று முதல் நாம் தங்களுடைய சிஷ்யே. உன் மனம் போலவே நடக்கட்டும் சுவாமி. நாங்க சொல்றதெல்லாம் இவளுக்கு எட்டிக்காயா இருக்குது. ஆமாம் சுவாமி, நீங்க தான் எப்படியாவது உபதேசம் பண்ணி அவன் மனச மாத்தணும். எங்க குலத்துக்கேற்ற குணவதி ஆக்கணும், அவ்வளவுதான். என்னமோ உங்களதான் நம்பி இருக்கிறோம். சரி தேவகுமாரி, அடிக்கடி நம் வீட்டுக்கு வந்து போகட்டும். ஆகா, தாராளமா வரட்டும். அவள் மனதை நாமே மாற்றுவோம். சரிங்க, ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அப்படியே ஆகட்டும் சுவாமி. எங்கள் வீடு பூராவும் பரிசுத்தமடைய தயவு செய்து எழுந்து வர வேண்டும் பிரபு. மஞ்சரி, சத்தமாத்திரமா காலி
Dinana, 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 d
ராஜா கிட்ட அவுக்குறீங்க. இந்த போக்கு உங்களுக்கு நல்லதல்ல. அவன் உங்களுக்கு என்ன குறை வைத்திருக்கா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்னமோ அவ படிப்பில் போறாரு, இப்படி எல்லாம் பண்ணுது அவள. நாங்க என்னங்க செய்யறது? கலை கலன்னு அதே பைத்தியமா இருக்கிறாள். வாய மூடு. ராஜசுகத்தை வேண்டாங்கிற தாசு கூட உண்டா? சபைக்கு போய்விட்டு ராஜாவை கண்டு பேசாம கூட வர்றதா? முதல் தரமே ஒரு பொய், இரண்டாவது உடம்பு சரியில்லை, மூன்றாவது தவணையும் பொய்யாய் போய்விட்டது. இனி அந்த கதையெல்லாம் வேண்டாம். ராஜசிம்மன் கோபத்துக்கு ஆட்பட்டால் அவருடைய கிழியை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. ஐயோ, அவ்வளவு தூரத்துக்கு ஒண்ணு விட்டுடாதீங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு மகாராஜாவுக்கு சமாதானம் சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்கணுங்க. இப்ப கூட குருநாதர் கிட்ட அந்த விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். கட்டாயம் நல்ல பத்தி சொல்லிடுறாரு. குருநாதர் இங்கயா? ஆமாங்க, வந்து பாருங்க. எங்க சரசமனோரத சந்தோஷம் கொண்டாடும், சரசமனோரத சந்தோஷம் கொண்டாடும். தருமியரே இன்போ தந்திடுவே அன்போடு, தருமியரே இன்போ தந்திடுவே அன்போடு. உறவு கொண்டாடவாரில் உண்டாயின்றே என்னோடு, உறவு கொண்டாடவாரில் உண்டாயின்றே என்னோடு. கனியே என் கண்ணேவா, பனச மலர் மேவும் பொன்னேவா நின்னேவா. இனிய ராதையான கனியே என் கண்ணேவா. கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம். இந்த பாவனையில் என்னை தீண்டியது போல வேறு ஆண்களை தீண்டினால் குருவின் சாபம் வரும். அதைத்தான் எச்சரித்தேன். சரி குருதேவரே, மன்னிக்க வேண்டும், நான் போய் வருகிறேன். உங்களை நான் என் தெய்வமாக நினைக்கிறேன். வேறு வித்தியாசமாகவே நினைக்கவில்லை பிரபு. பரவாயில்லை, வித்தியாசம் போய்விட்டது. தபசுகளையும் உலக பந்தங்கள் எளிதில் விடுவதில்லை போலும். ஆம், நேற்று நாம் தேவகுமாரியின் வீட்டில் அதிதியாக இருந்தோம். ஓஹோ, அது எதற்காக என்பது உனக்கு தெரியுமா? எல்லாம் உன் நன்மைக்கு. உனது மகிழ்வு எனது மகிழ்வு. அவள் உனக்கு ஏற்றவளே தான். பெண்ணே, அரசனின் பெருமை இப்படி என்று நாம் சொன்னோம். அவளுக்கு என் மீது விருப்பமா? விருப்பமா? உள்ளே காது துடிக்கிறது, நாணம் அதை மறைக்கிறது. சுவாமி, தங்களிடம் ஒளித்தன்ன, அவள்தான் என் உள்ளத்திலே துடிக்கிறாள். அந்த நாணத்தை மாற்ற மந்திர தந்திரங்கள் ஏதாவது? ஏன் இல்லை? ஆனால் இன்று அவள் மனம் கடவுளிடத்திலே கனிகின்றது. என்ன? வேதாந்த வெளியிலே விளையாட விரும்புகிறாள். சுவாமி, இந்த இளவயதுல? ஆம், அதற்காகவே அவள் எம்மை அடிக்கடி நாடி வருகிறாள். நல்லவேளை, வேறு எங்கும் போகாமல் தங்களிடம் வந்தாளே. அவள் மனோநிலையை அறிந்துதான் நாமும் அவளுக்கு இணங்கினோம். தாங்கள் தவறாக நினைத்தாலும் சரி, என் மனம் அவளுக்கு ஆட்பட்டு விட்டது. அதற்காகத்தான் நாம் முயல்கின்றோம். அதற்கு அவளை இந்த சமயத்தில் மனம் போனபடி விட்டு பிடிப்பதுதான் நல்லது. ஒன்றும் கெடுபடி வேண்டாம்.
அவளை உன் வசம் திருப்ப நானாயிற்று. உத்தரவு சுவாமி, தங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? இருந்தாலும் இந்தாருங்கள். இது எதற்கு நமக்கு? வேண்டாம், வேண்டாம். கொள்ளுங்கள். வேண்டாம். இல்லை, அதனால் என்ன? பெற்றுக் கொள்ளுங்கள். கிருஷ்ணார்ப்பணம். சீக்கிரமே கன்யா பிராப்திரஸ்து. கிருஷ்ணார்ப்பணம், 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 கிருஷ்ணார்ப்பணம். என் மீது எத்தனை அன்பு, எவ்வளவு அபிமானம். பெரிய மகான். போன காரியா சிஷ்யா, இனி அந்த ராஜசிம்மன் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இனி அவள் தாராளமாய் நம் வீட்டுக்கு வந்து போகலாம். குருநாதர்கிட்ட அந்த கிருஷ்ணார்ப்பணம் இருக்கிற வரைக்கும் யார் தான் என்ன செய்துக்க முடியும்னு. ஆமாம், இனி நாம் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் அரசன் நம்ப போவதும் இல்லை. என்னை அடைய வேண்டும் என்ற ஆசையால் அவளும் என் சிஷியாகிவிட்டாள். அவள் நடத்தியும் யாரும் சந்தேகிக்க முடியாது. தகுந்த சமயத்தில் அந்த கோமாளி வந்து என் காரியத்தை கெடுத்தான். இனி அவள் என் மீது உள்ள ஆசையால் தானே என்னை தேடி ஓடி வருவாள். யுக்தியே சகல சக்தியும், சாமர்த்தியமே கடவுள். அது எந்த மூடனுக்கு தெரிய போகிறது? கண்ணனை நம்பிக்கொண்டிருந்தால் அந்த கட்டளை என கிடைத்திருப்பாளா? கண்ணன் திண்ணன் எல்லாம் ஊருக்காக. யுக்திக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை. உடல் உள்ளவரையில் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், கண் உள்ளவரையில் அழகை காண வேண்டும், இளமை உள்ள மட்டும் சுகபோகங்களை புசிக்க வேண்டும், நாக்கிலே பேரன்பும் நெஞ்சிலே சித்தின்பம், இதுதான் பிழைக்கும் வழி. சிஷ்யா, நமது திருவிளையாடல்களின் மகத்துவம் பிற்காலமே தெரியும். யுக்தியே சகல சக்தியும். கனவில் கண்டேனே கண்ணன் மேல் காதல் கொண்டேனே, நான் கனவில் கண்டேனே கண்ணன் மேல் காதல் கொண்டேனே, நான் கனவில் கண்டேனே கண்ணன் மேல் காதல் கொண்டேனே. என்னம்மா சரசு, இத்தினூண்டு நாட்டியத்தை கத்துக்கிட்டு மாமாவுக்கே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிய? ஆமா ஆமா, அது என்ன சொல்லி கொடுக்கறது? நான் முந்தியா ஆடுவேனே. அதான் எனக்கு தெரியுமே, நீ சாயங்காலம் சாயங்காலம் ஆடிக்கிட்டு இருந்தது. போங்கத்தான். சரியப்பா. நமஸ்காரங்க. வரமையா, நாட்டியம் எல்லாம் எப்படி இருக்கு? நீங்க ஒரு நாள் கூட பாக்கலீங்களே, புள்ள இப்ப பம்பரமா ஆடுது. அப்ப அபிநயமே இருக்காது. என்னங்க இப்படி சொல்றீங்க? பம்பரம்னா கிருன்னு தானே சுத்தம். ஒரு பேட்டுக்கு சொன்னா இன்னைக்கு நீங்க கண்டிப்பா இருந்து பார்த்துட்டு தான் போகணும். வாங்க அம்மா. சரசு, நேத்து சொல்லி கொடுத்தன அத ஆடு, அப்பா பாக்கணும். ஆடு. அப்பா, குழந்தைக்கு என்ன அழகா நாட்டியம் சொல்லி வச்சடா நீ. அதுக்கு இதுவா பரிசு? வேற ஒண்ணும் உனக்கு இப்ப குடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லையே. இந்த கைதானே இருக்கு, நான் என்ன பண்ண? பாருங்க பாருங்க,
என்ன அக்கிரமா? அக்கிரமமா? கேளுங்க, இவன் வந்து என் பிள்ளைக்கு நாட்டியம் சொல்லி கொடுத்தான். நாட்டியம் அந்த லட்சணத்தை இப்ப பாருங்க. சரசு இப்படி வாமா, வந்து அந்த நாட்டியத்தை ஆடி காமி. பாண்ணா வந்துடணும். கனவில் கண்டேனே கண்ணன் மேல் காதல் கொண்டேனே, நான் கனவில் கண்டேனே கண்ணன் மேல் காதல் கொண்டேனே, நான் கனவில் கண்டேனே கண்ணன் மேல் காதல் கொண்டேனே. போதும், இப்படி வாடா. அந்த குழந்தைக்கு என்ன வயசு? எட்டு. எட்டு தானே? எட்டு வயசுலேயே காதல பத்தி சொல்லி கொடுத்திருக்கியே, அது வளர்ந்து பெரியவளானா என்ன கதி ஆகிறது? அதுல ஒண்ணு தப்பு இல்லீங்களே. காதல் அன்புன்னு தானே அர்த்தம். அன்புன்னு தானே அர்த்தம்? அப்ப அன்புன்னு சொல்லேண்டா காதல்ன்னு. காதல்ன்னு ஏன் சொன்னேன்? இன்ன கேளுங்க. அது மட்டுமா? மலரனை மேலே அமைத்த அணை அதன் மேலே கணவனை போல குழந்தை பிள்ளைக்கு. ஏங்க இதெல்லாம் சொல்லலாங்களா? சொல்லக்கூடாது. மகா மனுஷன் நீ போப்பா வெளிய. அவன் குத்தம் பண்ணா உதப்பட்டான். குத்தம் பண்ணா உதத்துடியோ? ஆமா, தொலைத்து பிடிக்கலாமா? இன்னொரு தடவை அவனை தொட்டு பாரு தம்பி. எது வேண்டும் சொல் மனமே, எது வேண்டும் சொல் மனமே, மனமே எது வேண்டும் சொல் மனமே. மதி வேண்டும் என்கிற நித்தியமா, மதி வேண்டும் என்கிற நித்தியமா, மதி வேண்டும் என்கிற நித்தியமா, மதி வேண்டும் என்கிற நித்தியமா, அல்லது மன வேண்டுகின்ற அநித்தியமா, அல்லது மன வேண்டுகின்ற அநித்தியமா, இது எது வேண்டும் சொல் மனமே. தீயிலிட்ட போதும் தீந்திடாத தேகம் வேண்டுமா, தீயிலிட்ட போதும் தீந்திடாத தேகம் வேண்டுமா, அல்லது எறும்பு மொய்த்து இன்மை காணும் தேகம் வேண்டுமா, அல்லது எறும்பு மொய்த்து இனிமை காணும் தேகம் வேண்டுமா, இன்பம் வேண்டுமா துன்பம் வேண்டுமா, இன்பம் வேண்டுமா துன்பம் வேண்டுமா, இது எது வேண்டும் சொல் மனமே. பெரியோர்கள் சதவாசமா, பேதை பெண்ணார்கள் விசுவாசமா, பெரியோர்கள் சதவாசமா, பேதை பெண்ணார்கள் விசுவாசமா, உயர் குரு ஞான உபதேசமா, நெஞ்சு குருடாக உத்தேசமா, உயர் குரு ஞான உபதேசமா, நெஞ்சு குருடாக உத்தேசமா, பதினேஜமா பகல் வேஷமா, பரம பதினேஜமா அல்லது பகல் வேஷமா, நேஜமா மோசமா, இது எது வேண்டும் சொல் மனமே. அழியாததா அல்லது அழிவுற்றதா, அழியாததா அல்லது அழிவுற்றதா, விளையாததா தரையில் விளை உற்றதா, விளையாததா தரையில் விளை உற்றதா, இதா அதா இதா அதா, இது எது வேண்டும் சொல் மனமே, மனமே எது வேண்டும் சொல் மனமே, எது வேண்டும் சொல் மனமே, எது வேண்டும் சொல் மனமே. Thank you.
ராதா. நீயா சமய சந்தர்ப்பம் தெரியாத ஜடமே, போ போகிறேன். என்னதான் இதை சாப்பிடுவோம். சில தினங்களாகவே தாங்கள் சரியாக சாப்பிடுவதில்லை. எதையோ யாரையோ நினைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இந்த பாலையாவது சாப்பிடுவோம். இந்த பாலை உன் வயிற்றிலே கொட்டிக்கொள். தங்கள் நலமே என் வாழ்வின் இன்பம். அதை கருத்துடன் காப்பது என் கடமை அல்லவா? நாதா, நேற்றிரவு தாங்கள் வீட்டிற்கு வந்த கோலத்தை பார்த்ததில் என் மனம் என்ன பாடுபட்டது தெரியுமா? நான் ஆண் பிள்ளை, எங்கு வேண்டுமானாலும் போவேன், என்ன வேண்டுமானாலும் செய்ய எனக்கு உரிமை உண்டு. நாங்கள் என்ன சொன்னாலும் எல்லாம் எனக்கு ஆசீர்வாதம். காலை பிடிக்க வேண்டாம். போ. தூக்கமா பிரிது உன்னை போன்ற பத்த ஜீவன்களை காத்திருள்வதே எனக்கு பேரானந்தம். சுவாமி, அந்த பயங்கர கனவு. நீ நிம்மதியாக இரு. இவ்வளவு தூரம் நடந்து வந்தது உனக்கு கலப்பாக இருக்கும். சற்று சூம்பரிகாரம் செய்து கொள். இரு, இது வந்து விட்டேன். என்ன பார்க்கிறாய்?
சுவாமி, அந்த பால் தங்களுக்காக. ரொம்ப சரி, அதிக சத்காரத்துக்கு உபயோகப்படுகிறது. வாருங்கள்லாதா, வாருங்கள், ஒரே வினாடி வந்துவிட்டு இப்பொழுதே போடுங்கள்லாதா, வாருங்கள் வாருங்கள்லாதா. சுவாமி, இந்த கண்ணன் நாமத்தை மூன்று முறை ஜபியுங்கள், தங்கள் மனம் சாந்தி அடையும். நல்ல உதாரணம் காட்டினாய். இந்த கண்ணன் செய்யாத எந்த காரியத்தை நான் செய்துவிட்டேன் சுவாமி? அந்த மாப்பந்தனில் அக்னி சாட்சியாக மனம் புரிந்த அடியாள் கண் முன்பாகவே ஒரு தாசியை. தாசி? அவள் கால் தூசிக்கு முன் அழகு ஈடாகுமா? அடி ரதியே, எத்தனை காலம் உன் பார்த்த முகத்தையே பார்த்து என் பிராணன் விடுவது? எனக்கு தங்கள் முகமே சொர்க்கமாகும், தங்கள் பாதமே மோசமாகவும் இருக்கிறது. அதே போல தாங்களும் என்னிடமே வந்து ரொம்ப லட்சணமா இருக்கிறது விஷயம். நான் என்ன கல்லா கட்டையா நட்ட இடத்துல இருக்க, அழகான புது புது முகமலர்கள் என்ன அழைக்கும் போது எந்த ஊருக்கு என்ன மயக்க முடியாது என்று சொன்னீர்கள். என் குடும்பத்தின் மகள் போதி என்று என்ன அழைத்தீர்கள். அதே மாயா, இப்பொழுது இப்படி பேசுவது தர்மமா? சோடா பெற்ற எனக்கா உபதேசம் செய்கிறாய்? அதுவனே சொல்கிறேன், நான் அழகு உன்னை முதலிலே கைப்பிடித்தேன் என்பதற்காக மற்ற அழகிகள் என்னை ஆட்கொள் உரிமையை நீ கொடுத்துவிட முடியாது. அழகை காணும் இடத்தில் அதற்கு அடிமையாவதும் மெல்லிய அல்லிக்கையை கொஞ்சுவதும் என் ஒன்றிலே கட்டுப்பட்டிருப்பது எனக்கு பிடிக்காது. ஆறு சுவை உண்பது போல் நான் அழகையும் பல பல விதமாக சுவைக்க வேண்டும், சுவைத்தே தீருவேன். நீ என்னை கெடுக்காதே, இது ஒரு பத்தினிக்கு அழகல்ல. ஆண்களின் வாழ்க்கையில் காதல் என்பது ஒரு நிகழ்ச்சி, ஆனால் ஒரு கற்பனை பெண்ணுக்கு அதுதானே சுவாமி அவளுடைய மனோநாசிகை தலகையின் கற்பு. உன் கற்பு என்ன கற்பு? அந்த நாராயணி தன் கணவனாகி தீர்க்கும் பொருட்டு தாசி வீட்டுக்கு தன் தலை மீது தூக்கிச் சென்றாளே, அவள் கற்பு கற்பா? இங்கு வீடு தேடி வந்த அழகியை வளர்த்த பார்க்கிறாயே, உன் கற்பு கற்பா? உங்கள் கையில் அனுமதித்துக் கொள்ள வேண்டாம், உங்கள் கோபம் தீரும் மட்டும் என்னை என்ன வேண்டும் ஆனாலும் செய்யுங்கள். ஆனால் என் உயிருள்ள மட்டும் தாங்கள் நகரப்படுகிற விலை நான் சம்மதிக்கவே மாட்டேன், சம்மதிக்கவே மாட்டேன். மேலும் உங்களை நாடி வந்தது யாராவது பார்த்தால் எவ்வளவு வித்தியாசமாய் நினைப்பார்கள். மேலும் தங்கள் மனைவியார் அனுமதியின்றி இந்த நடுநிசை நான் இங்கு நுழைந்தது பெரிய பிசகல்லவா? அவர் எங்கே? அந்த கற்புக்கரசி இக்கண்களால் ஒரு முறை கண்டு அவர் கடாட்சம் பெற அனுமதி கொடுங்கள். அடியால் அவர் திருப்பாதத்தை கழுவி அந்த நீரா என் பாவத்தை கழுவி கொள்ள விரும்புகிறேன். தேவகுமாரி, அவளுக்கு உடம்பு சரியில்லையே. இவ்வளவு நேரம் நோயுடன் போராடி இப்பொழுதுதான் கண்ணை வந்தாள். நாளைக்கு பார்க்கலாமே. குருவின் கட்டளையை மீறுகிறாயா? உத்தரவு பிரபு. இப்படி உட்கார். அபச்சாரம் அபச்சாரம், தாங்கள் சைனிக்கும் மஞ்சத்தில் அதிதி சத்காரம் சாஸ்திர சம்மதம், இதில் அபச்சாரம் இங்கிருந்து வந்தது. பரவாயில்லை, உட்கார்.
என்ன குருதி உத்தரவை மீறுகிறாயா? உத்தரவு பிரபு. சுவாமி, நான் பயங்கரமான கனவு ஒன்று கண்டேன். அது இருக்கட்டும், முதலில் இதை சாப்பிடு. ஹரி ஹரி, இதெல்லாம் எனக்கு எதற்கு? சாப்பிடு சொல்கிறேன். தாங்களா எனக்கு உபச்சாரம் செய்வது? அதிலும் உடலை விட்டு உயிர் வாழும் ஜாதியில் உற்பவித்த எனக்கா? தாங்கள் அரசருக்கே ஆச்சாரியார், உலகம் போற்றும் உத்தமோத்தமர். ஏற்கனவே துன்பச் சுமையை தாங்கி நிற்கும் அடியாள் மீது இந்த பாவமூட்டையும் ஏற்றி வைப்பது தர்மமா பிரபு? சாப்பிட்டு விட்டு பேசு. குருவின் உத்தரவை மீறுகிறாயா? உத்தரவு பிரபு. உன் பாவத்தை புண்ணியமாக்குவதும் உன் துன்பத்தினைக்கு இன்பம் தருவதும் என் கையில் இருக்கிறது. உன் ஆயாசம் தீர்ந்ததா? சுவாமி, நெடுநாளாக என் உள்ளத்தில் ஒரு கவலை என்னை வாட்டி வதக்குகிறது. அது போதாதென்று திரு நான் ஒரு பயங்கரமான கனவும் கண்டேன். அதை தங்களிடம் சொல்லி. உன் மனதில் இருப்பதை நான் தெரிந்து கொண்டேன். அதற்கு தகுந்த மருந்தும் வைத்திருக்கிறேன். சுவாமி, அதை பெறவே இந்த நடுவில் தங்களிடம் வந்தேன். சாவு மனிதரை சதா வேட்டையாடுகிறது, அதற்கு பயந்து அவன் உயிர் வாழ்கிறான். உலக விஷயங்களாகிய பாழங்கிணறு நம்மை விழுங்க வாய் திறந்து கொண்டே இருக்கிறது, அதற்கும் அஞ்சி மனிதன் உயிர் வாழ்கிறான். காமக்ரோத லோபமோக மதமாச்சரிய பாம்புகள் நாலா பக்கங்களிலும் படமெடுத்து சேருகின்றன. அவைகளை கண்டு நம்முடைய கடமைகளை செய்யாமல் தத்தளிக்கிறோம். இவையிலிருந்து நீங்கி எப்போதும் ஸ்ரீ கண்ணனையே என்னும் பக்குவம் பெற வேண்டும் என்று என் உள்ளம் துடிதுடிக்கிறது சுவாமி. அந்த மார்க்கத்தை எனக்கு காண்பிக்க வேண்டும். அவ்விதமே பெருவாய். அந்த கதவையின் தாயிடு. உத்தரவு பிரபு. என்னை உதறி தள்ளிய பிறகு எனக்கு என்ன வாழ்வு? இந்த துக்க சம்சாரத்தில் இருந்து என்னை விடுதலை செய். கண்ணா, கடைசியாக உன்னை ஒரு வரம் கேட்கிறேன். நான் என்ன நிலையடைந்தாலும் என் கணவன் திரும்பி உன்னை உண்மையாக பக்தி செய்வர். அதை எனக்கு கொடுப்பாயா கண்ணா? கொடுப்பாயா கண்ணா? கற்பு கரசியே வா. எனது பக்தர்கள், எனது பாத நிழலை அடைவதை விட வேறு ஆனந்தம் எனக்கு ஏது? சாந்தி, சாந்தி. பேரை நாவால் சொல்வதற்கும் நான் அறிவுடையற்றவன். என்னை மன்னித்து விடும். உன் குடியை காக்க வந்த குலதெய்வம் நீ. வசுமதி, என்னை காண வெறுப்பா இருக்கிறதா? எனக்கு புத்தி வந்து விட்டது. நான் பழைய காமகன் அல்ல வசுமதி. நான் செய்த பாவத்திற்கு உன் சேவையே என்ன சாவல்யம்? எழுந்துரு வசுமதி, எழுந்து. உத்தமி, எழுந்து. Thank you.
அந்த அம்மாவை கொலையா பண்ணிட்டீங்க? கொலை கொலை சாச்சே, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆசாங்கு கண்ணனுக்கு பகற்கடன் தேவல மகாராஜா. நிஜம்தானா? இதற்கு ஏதாவது அத்தாட்சி உண்டா? சாட்சியுடன் பிடிபட்டான். அரசே, தாசன் இதை திருடிக்கொண்டு ஓடும் போது அவனை பிடித்து சிறையிட்டோம். அரசே, இதை நான் தேவகுமாரிக்கு கொடுத்ததல்லவா? ராஜகுருக்கு ரெட்ட யோகம், அவள் முத்துமாரியும் ஒழிந்து முத்துமாலையும் கொடுத்திருக்காள். இது சிஷ்யனுக்கு எப்படி கிடைத்தது? யார் கண்டார்கள்? ஏதாவது அவன் வாயை திறந்தால் தானே எதுவும் சொல்ல மறுக்கிறான். உள்ளதை சொல்வானா? அவன் குருவுக்கு தகுந்த சிஷ்யன் இல்ல. பின் எனக்கு உதவி செய்வதாக சொன்னாரே, இந்த மர்மத்தை எப்படி அறிவது? ஒருவேளை சத்யாலோசனையா? கண்ணாடி பிரியாபரம் கேட்டு கதவை வழியாகும் கண்டு
ஹே கோபாலா, என் தாயின் மீது கிருபை கூர்ந்து அவள் மனதை மாற்றி பக்தி வீராகிட்டு உண்டாக்கி என் சங்கடத்தை நிவர்த்தி செய்யலாகாதா? அன்று ஒரு சமயம் குருநாதருடைய உபதேசம் என் காதில் விழுந்து என் அறியாமை நீங்கியது போல் என் தாயின் மனதிலும் இந்த அடி போதும் குருவின் பிரதாபம். ராஜாவுக்கும் உனக்கும் ஆகவிட்டால் அடிச்சு என் ஆசை வாயில மண்ண போட்ட சண்டாள. அம்மா, பரம பாகவதரானியின் குருநாதரை இப்படி நாட்கள் நரம்பில்லாம பேசாதே. போதும்டி, ஏண்டி உன் மனசு இப்படி மாறி போச்சு? ஊருக்கு ராஜா தொட்டா உன் கற்பு கெட்டு போகும், இந்த குடிய கடத்த குரு தொட்டா தேவலாமா? அம்மா, மறுபடியும் சொல்லுகிறேன், நான் தாசி இல்லை, வேசி இல்லை, என் குருநாதர் என் காதலர் இல்லை. அவர் என்னை தாயே என்று அழைக்கிறார். நீ அவனை தாப்பனாரையும் கூப்பிடுறியாக்கும். ஏண்டி இவ்வளவு சட்டம் எல்லாம் பேசுறிய? ராஜா கிட்ட கைய நீட்டி காசு வாங்கல, அவர் சொன்னபடி நடக்க வேண்டாமா? ராஜாவோட சாப்பாடு, ராஜாவோட வீடு, அவரோட உடை நகநட்டெல்லாம் போட்டுட்டு மினுக்கிறமே, அது மட்டும் தேவலாமா? ஏண்டி ராஜாவோட உப்பு தின்ட்டு அவருக்கே வா துரோகம் நினைக்கிறது? மரியாதையா ராஜசபைக்கு போயிட்டு வா. ஆம், உடந்தேன் அம்மா, ராஜசேவகத்துக்கு அரங்கித்தான் நடக்க வேண்டும். இதோ போய் வருகிறேன். இவ்வளவு நாளா எங்கடி போச்சு இந்த புத்தி? ராஜகுரு உலகை வெறுத்து பரதேசி ஆகிவிட்டாராமே. வீடு வாசல்களையும் சொத்தையும் ஏழைகளுக்கு தானம் செய்துவிட்டு தெரு தெருவாக பிச்சை எடுத்து வந்துறாராமே. வெளியே பரதேசிதான், ஆனால் உள்ளே பரத்தியின் நேசி. முதல்ல பட்டு பீதாம்பரத்தினாலே ஊரை ஏமாற்றினார், இப்போ காவியம் ஓடும் காட்டி இந்த வேகத்தில் இன்னும் என்னென்ன செய்ய போகிறாரோ? ஆனா இப்பத்தான் தாசியனுடைய உபச்சாரம் இன்னும் அவருக்கு தரவாக நடக்கிறது. அரசே, தேவகுமார் வந்திருக்கிறார். வரவிடு, நாங்களே விசாரிங்க. ஆமா ஆமா, நீங்க தான் விசாரிக்கணும். அரசி, நமஸ்காரம். அன்பே, வா தேவகுமாரி, உட்கார். பரவாயில்லை, உட்கார். அரசி, தங்கள் எதிரில் உட்கார்வது முறையல்ல. இன்னுமாவும் பிடிவாதம் போகவில்லை. தேவகுமாரி, உன் சௌந்தர்யமும் கலா மாதுரியமும் ராஜநர்த்தகி என்ற பெரும் புகழோடு என் கொடியின் கீழ் அமராமல் பரதேசியான அந்த ராஜகுருவின் வலையில் நீ விடலாமா? அழகால் என்ன பிரயோஜனம்? அழகை காலம் அள்ளிச் செல்லும். அழகு அழிந்தால் அதன் மேல் நிர்மாணிக்கப்படும் கலையும் கலைந்து குலைந்து போகும். குமரி கிழவியாவார், ஆனால் என் கண்ணனின் அன்பு அழிவற்றது, நித்தியமானது. அந்த பக்தி மார்க்கத்தை எனக்கு உபதேசித்த அந்த பக்த சிரோன்மணியை பழிக்காதீர்கள் மகாராஜா. அவர் பரம சாது, தாசி குலத்தில் பிறந்த என்னை. போதும், தவசிக்கு தாசி நேசம் எதற்கு? அவர் வேதாந்த வலை வீசி உன்னை பிடிக்க பார்க்கிறார். அதைவிட தாங்கள் வீசும் காம வலை உயர்ந்ததா பிரபு? தவறாக எண்ணாதீர்கள், அவருக்கும் எனக்கும் ஆத்ம சம்பந்தமே ஒழிய தேக சம்பந்தமே இல்லை. வேண்டாம், அவர் மீது பெரும் குற்றங்கள் குவிந்திருக்கின்றன. உனக்கு அபாயத்தை தரும், என் சொல்லை மீறாதே. என் ஆணையை மறுத்தால் உன் அரச உத்தியோகத்தை இழந்து அவதிப்படுவாய், பின்னால் நீயே வருந்துவாய். அதிகார சங்கிலியால் சுதந்திரமான கடல் அலையை கட்ட முடியுமா? நான் கண்ணனையே நம்புகிறேன். இவளுக்கு என்ன நெஞ்சுரம், என்ன ஆணவம், என்ன செருக்கு! அரண்மனை தாசி ராகமஞ்சரி, தாசி ராகமஞ்சரி! என்ன சமாச்சாரங்க? ஸ்ரீலஸ்ரீ, ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ குரதிலக, ராஜசிம்ம பூபதியின் சக்கராக்கிரி என்னவென்றால், அரண்மனை தாசி ராகமஞ்சரி மகளும் ராஜநர்த்திகமான தேவகுமாரி ராஜா ஆக்கி அவமதித்து அரண்மனை உத்தியோகத்தை ராஜினாமா செய்து விட்டதா? தாசி பவானி நர்த்தகியான பதவியிலிருந்து விலகி தேவகுமாரி 60 நாளிகைக்குள்ளாக அரண்மனை விடுதியிலிருந்து வெளியேற வேண்டும். இத்துடன் மேற்படி தேவகுமாரிக்கு மகாராஜாவால் கொடுக்கப்பட்ட சகல சொத்துக்களும் பறிமுதல். அரண்மனை
சம்பந்தத்தை உதறிவிட்டு வந்து விட்டேன். அடியே சண்டாளி, கடைசியில் என் தலையிலே கல்ல போட்டியா? அம்மா இல்லம்மா, இது வேண்டாம்மா. இதற்கு சந்தோஷப்படுவதை விட்டு இப்படி வருத்தப்படலாமா? வாமா போகலாம் இங்கிருந்து. இனி நாம் யாருக்கும் அடிமை இல்லை. வாமா வர போகலாம். தாசி வயத்துல பிறந்து நீ இப்படி தோசியா போவியா? போகலடி எல்லாம். என் சுகமெல்லாம் போச்சு, என் ராஜாங்கம் எல்லாம் போச்சு, என் ஆசையெல்லாம் போச்சு, போச்சடி எல்லாம். சிரிச்சவங்க கண் முன்னாலே எழுதி விழுந்த மாதிரி என் வயிறு பவானி கண் முன்னாலேயே எடறி விழுந்தனே. அடியே தொடகாலி, நமக்கு வர வேண்டிய ராஜோகம் பவானிக்கு போச்சடி. ஐயோ, அம்மா, அந்த ராஜபோகத்துடன் நம் எல்லா பாவமும் தொலையிட்டும், இன்றுடன் விலைவாழ்வு அடியோடு ஒழியிட்டும், உலகில் உள்ள தாசிகள் எல்லாம் நம்மை பின்பற்றிட்டும், வாமா போகலாம் அந்த நரக அனுபவித்து விட்டு. நாலு பெண்களுக்கு நடனமும் பாட்டும் படைக்கி படைக்கலாம், கூலி வேலை செய்தாவது உனக்கு சோறு போடுகிறேன், வாமா வாமா போகலாம். உன்னை கொண்டு அரமனை கட்டலான்னு இருந்ததுக்கு கடைசியில இருந்த சோகத்திலேயே மண்ணை போட்டுட்டியடி பாவி. நீ என் வயித்துல பொண்ணா பிறக்கணும்னு நான் வர வேண்டி தவம் கிடந்தது அடி இந்த சீரழிவுக்கு தானா? இவ்வளவு பெத்து பேரு வச்சு அரும பெருமையா வளர்த்து இவ்வளவு நான் ராஜ நர்த்தகியாக்க நான் யார் யாருக்கால பிடிச்சிருப்பேன் ஏண்டி? இப்ப பெத்ததாயின்னு கூட பாக்காத நடுத்தருவில விட்டுட்டியடி. அம்மா, உன்னை யார் நடுத்தருள் விடுகிறார்கள்? தெய்வீக கலையை சத்தியத்துக்கு அர்ப்பணித்து அதில் கிடைக்கும் ஓதிட்டு கொண்டு உனக்கு சோறு போடுகிறேன். என்னை பெற்ற வைத்து பட்டினி போட அவ்வளவு பாவி இல்லனா? வாமா போகலாம். வயிறு அறியறப்ப வேதாந்தமா பேசுற. ஆமாட்டி, இன்னைக்கு பரதநாட்டியம் தெய்வீக கலைன்னு வாய்கிழிய பேசுறிய. இது இவ்வளவு தூரம் கத்துக்கிட்டது யாருடைய சம்பாத்தியத்துல? என் உடலை வித்து தானே உன் படுப்பு காலுது. அம்மா, இனமான இந்த தாசி தொழில் செய்யத்தானா எனக்கு பரதமும் பாட்டும் படைக்க வைத்தாய்? சிவபெருமானும் சக்தியும் கூத்தாடி உதித்த இந்த கலையின் கதி இப்படியா நீ நிர்ணயித்தாய்? அம்மா, ஆதிகாலத்தில் உலக பந்தத்தை உதறிய பெண்கள் பேரன்ப சாதனைக்காக பரதநாட்டியத்தை மேற்கொண்டார்கள். அவர்களுக்கு தேவாலயமே உறைவிடமாகவும் உன்கலமாகவும் உயிர் நிலையமாகவும் இருந்தது. அம்மா, காலம் மாறியது. கலையை கண்டுகளிக்க சமூகம் ஊதியம் கொடுக்க ஆரம்பித்தது. பணத்தில் தெளித்த கலை பாவ பிண்டமாகி பரத்தையர் என்ற குலத்தையும் சுற்றித்தது. காமகருடைய ஊடாடல்களுக்கு தங்களை விலை கூறி வாழும் தேவனுக்கு தொண்டு செய்யும் தேவதாசிகளும் ஒன்றாக மதிக்கப்பட்டு தேவதாசி தன் தூய்மையை பறிகொடுத்தாள். கலையின் நோக்கமும் மறைந்தது. மனிதனிடம் உள்ள மிருகத்தனத்தை மாற்றி தெய்வீக வழியில் அவனை ஈடுபடுத்தவே கலை ஏற்பட்டதம்மா. ஆனால் அதை நாம் இப்புனித கலையின் பெயரால் எவ்வளவு அநீதிகள் உலகில் நடக்கின்றன! கலை என்ற திரைமறைவில் கண்காட்டி மாந்திரழித்து மண்ணில் தள்ளும் மாதரத்தனை பேர், கால் சலங்கி சத்தங்காட்டி காளைகளை காலை வாரிவிடும் கன்னிப்பெண்கள் என்ற இத்தனை பேர், கலை என்று அரை நிர்வாண உடை உடுத்தி பார்ப்போர் மனதில் தீய கணல் எழுப்பும் பாவைகள் எத்தனை பேர்! இதுவா கலை? இது கலை அல்ல, இது சமூக கொலை. இது இப்படியே போய்கொண்டிருந்தால் நாடும் சமூகம் அழிந்தே போகும். இதற்கு நான் உடன்பட மாட்டேன், ஒரு காலம் உடன்பட மாட்டேன். அம்மா அம்மா, வாமா, உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், வாமா போகலாம். தாய் கடங்க அதை பேய போதுண்டி உபதேசம். நீ எங்கேயாவது ஒழுங்கு எக்கேடாவது கெட்டுப்போ. நீ போற சொர்க்கத்துக்கு நான் வரல. என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. நான் எங்கேயாவது ஆத்துல குளத்துல விழுந்து சாகறேன். ஐயோ, எங்க வர? என்ன மஞ்சரி? மஞ்சரி, உன்னை விட்டு நான் எப்படி சந்திருப்பேன்? நான் இருக்கும்போது நீ ஏன் எதுக்கு ஆத்துல குளத்துல விழுந்து சாகணும்? நீ வந்து அங்க சௌக்கியமா ராஜாத்தி மாதிரி இருக்கலாம். அழுகாத அழுகாத அழுகாத, இந்த சிரிக்க எங்கேயாவது தொலையட்டுமே. அட கேடுகட்ட பிழைப்பே, ஆணாக பிறந்த நீர் இன்னமும் பெண்ணை விட்டுத்தானா பிழைக்க வேண்டும்? அதுக்கு என்னவா? இந்த தொழிலுக்கு இருக்கிற மதிப்பு வேற எதுக்குமே கிடையாது, தெரியுமா? என்ன கௌரவம், என்ன வரும்படி எத்தனை பேர் எனக்காக காத்திருப்பாங்க. இந்த உலகம் அழுகிற வரைக்கும் எங்களுக்கு உத்தியோகம் உண்டு. ஆமா அம்மா, வா போகலாம். சாகர காலத்திலாவது நல்ல வழியை தேடு. வாமா போவோம். யாருக்கடி சாகர காலம்? நீ ஒன்னு என்ன வச்சு காப்பாத்த வேண்டாம். என் வழியை நான் தேடிக்கிட்டேன், உன் வழியை நீ தேடிக்க. போ போறியா? போனா
என்னிடம் வந்தால் பெற்றோராகி உன்னை நான் கைவிட மாட்டேன். இது சத்தியம். அம்மா, உன் பாவமூட்டியை மேலும் மேலும் பெரிதாக்கிக் கொள்கிறாயே. இனி இந்த தாசி தொழிலை ஒழிக்கவே என் உயிரை தியாகம் செய்வேன். கண்ணா பிறந்தாமா, நீயே எனக்கு கதி. கலா தேவி கலா புஷ்பே கசபுஷா சம்பிரதாயே மலாய் தேசே மகாசே. இது ஒரு தினசு பிரீதி பார்த்து ரசிக்கிறது. இருக்கட்டும், எப்போதான் மூணாவது அருள் எனக்கு வருமோ என்று நான் மச்சனப்ள வர என்னத்தா என்ன? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நெருப்பு நெருப்பு அடிக்கிறையோ? ஒண்ணு படுறேன் கொண்டு. இன்னைக்கு பேசாம இரு, தந்திரமா தான் கூட்டிட்டு போனோம். இதெல்லாம் உன் வேலையா? ஆமாதான். அந்த கரா தேவிய பூசை பண்றதை விட இந்த சக்தி தேவிய பூசை பண்ணுங்க, உங்களுக்கு எவ்வளவோ நன்மை உண்டு. மச்சன பிள்ளை புத்திய பாத்தீங்களா? பாத்தீங்களா, யாரையோ அடிக்கிறான். டேய், இன்னைக்கு தொலைச்சு படுறேன், தொலைச்சு வாங்க. மச்சனை இருந்தா மலையேற. அன்னைக்கு அடிச்சு இல்ல, இப்ப அடி. என்னங்க இது? நீங்க வர்றீங்கன்னு நினைச்சுக்கிட்டு நான் அங்க போய். அடே விதூஷகையா, வாங்க வாங்க. ஏது இப்படி விவகார? எங்க சட்டை போடும் போறோம். எங்க? உமக்கு பிரியமான இடத்துக்கு. எனக்கு பிரியமான இடத்துக்கா? என்னடா அது இடம்? இருங்க வந்துட்டேன். போலாமா? ருக்மணி வசுமதி மகா பதிவிரதை, பெண்ணாக பிறந்தவள் அனுஷ்டிக்க வேண்டிய உத்தம தர்மத்தை அறிந்து அதன்படி நடந்தவள். பூமிக்கு மீறிய பொறுமையுடன் வாழ்வின் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் பொறுத்தாள். இமை கண்ணை காப்பது போல உடலாலும் பிரேமையாலும் தன் கணவனை மூடி காத்தாள். என்னால் பெரிதும் மதிக்கப்பட்ட இல்லற தர்மத்தை சம்பூர்ணமாக அனுஷ்டித்ததால் அந்த பதிவிரதையை மனமுகந்து ஆட்கொண்டேன். நாதா, அப்படிப்பட்ட உத்தமியை உத்தேசித்தாவது அந்த பண்டிதனை தாங்கள் காப்பாற்றலாகாதா? வசுமதி தன் கடமையை செய்ததற்கு அவள் நற்கதி அடைந்தாள். அவள் கணவன் என்ன நன்மையை செய்தான்? அப்படியானால் கெட்டுவிட்ட பாதிக்கு விமோசனமே கிடையாதா? வாஸ்தவம். ஆனால் அவள் கணவன் செய்த தீவினைகள் என்னாவது? வைதர்பி, நன்றாய் கேள். மனிதனாக பிறந்தவன் உலகில் நன்மை தீமைகளை தெரிந்து கொண்டு நல்ல காரியங்களை செய்து நல்ல கதி அடைய வேண்டும் என்றுதான் ஐந்தறிவுடன் கூட ஆறாவதாக பகுத்தறிவுடன் பிறக்கிறான். ஆனால் மனிதன் அறிவை நன்மைக்கு பயன்படுத்தாமல் கெட்ட காரியங்களை செய்து பாவத்தை சம்பாதித்துக் கொண்டால் அதற்கு யார் பொறுப்பாளி? நான் மனிதனை நல்லவனாக்கவோ கெட்டவனாக்கவோ இல்லை. எல்லாம் அவன் அவன் செய்கையின் பயன். மனம் போல் வாழ்வு,
ஒவ்வொருவர் உள்ளத்திலும் நான் இருக்கிறேன். அவரவர் மனதிற்கேற்ற செய்கையும் செய்கையின் நன்மை தீமை கேட்டபடி பலனும் உண்டாகிறது. இதுதான் என் நியதி. ஒருவன் தான் கட்டவன் என்பதை உணர்ந்து பாபங்களிலிருந்து நீங்கி தன் மனது சொல் செய்கை மூன்றிலும் திருந்தினால்தான் விமோச்சனம் உண்டு. அப்போதும் நான் என்ற ஆணவம் இருக்கு மட்டும் திருவருள் கிட்டாது. ஆணவம் ஒழிந்தால்தான் திருவருள் சுரக்கும். அதனால் அவள் கணவனும் தான் செய்த பாபத்தின் பயனை அனுபவித்து பட்டுப்பட்டு திருந்து பின்பே நற்கதி அடைவான். எல்லோரும் நல்லவரே, எல்லோரும் நல்லவரே, உலகினில் எல்லோரும் நல்லவரே. கற்றும் அன்பில்லாதான் என்னும் கல்லாதவர் எல்லோரும் நல்லவரே. கற்றும் அறிவில்லாதான் கல்லாதவர் எல்லோரும் நல்லவரே. கோரி மேலே தும் அருள்ஞானின்னா, கோரி மேலே தும் அருள்ஞானின்னா, முழமேற முடியாத பரஞ்சேனார், முழமேற முடியாத பரஞ்சேனார். பல காலம் பயனற்று போனேனே, பல காலம் பயனற்று போனேனே, பக்தி காணேனே பாவியானேனே, பக்தி காணேனே பாவியானேனே. என்னில் எல்லோரும் நல்லவரே, கற்றும் அறிவில்லாதே கல்லாதவர் எல்லோரும் நல்லவரே. போடாத செக்கோலக்க மாதிரி இருக்கா இந்த தடி எனக்கு பிச்சை போடுறது, போடாத. ஐயோ பாவம், பாவமும் இறக்கமும் கோழைகள் பேச்சு போடல. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. இவனாரோ பிச்சைக்கார பைய, போட போறியா இல்லையாடா போட. முற்பகலில் செய்ததெல்லாம் பிற்பகலில் விளையும் என்ற மொழி உண்மை. முற்பகலில் செய்ததெல்லாம் பிற்பகலில் விளையும் என்ற மொழியில் அற்பகுணம் படைத்தவர்கள் அறிந்து கொண்டே அற்பகுணம் படைத்தவர்கள் அறிந்து கொண்டே என் உற்றமது நன்குணந்தே குவலயத்தில் பழி சுமந்தே என்னில் எல்லோரும் நல்லவரே, என்னில் எல்லோரும் நல்லவரே, உலகினில் எல்லோரும் நல்லவரே. கற்றும் அறிவில் என்னிலுமே நல்லாதவர் எல்லோரும் கர்மவினை கல்லால் அடிபட்டு ஒளி. அதாவது செய்தவன் கம்படி படுவான். எப்படி நம்ம தீர்ப்பு சரியா? பிரபு கவலை வேண்டாம், பாவிகள் இப்படி அடிப்பது பாவிகள்
இப்படியா அவனுக்கு துன்புறுத்தது? வாசகம் செயலிலும் மாறுபாடுற்ற பாவி மாபாவியான மற்றும் ஓர் பாவியேது ஈசனை நினைக்கிற எழுத பாவி ஏனெடுத்தேன் இந்த மானிட செல்மம் கொடும் பாவினானே என்னில் எல்லோரும் நல்லவரே கற்றும் அறிவில்லாடா என்னிலும் கல்லாதவர் எல்லோரும் நல்லவரே கூடியிருக்கிறோம். பாருங்கள் பாருங்கள், கொண்ட மனைவியை திண்டாட விட்டு கண்ட பெண்களை பெண்டாள கற்பழித்த சண்டாளர் இவை மட்டுமா? பெண்ணாசை பேய் பிடித்த இப்பித்தர் தமது விபசாரத்திற்கு இடந்தர மறுத்த கைப்பிடித்த மனைவியையே கொன்றுவிட்டார். தேவகுமாரி, நீ நமது ராஜநர்த்தகி, பரம்பரை கணிகை, நமது சொல்லை புறக்கணித்து இந்த வேஷதாரியுடன் சம்பந்தம் வைத்துக் கொண்டாய். அவர் செய்த கொலைக்கு நீ உடந்தையாக இருந்தாய். நீ பெண்பால் என்ற முறைக்காகவும் உன் அபூர்வ கலைக்காகவும் சிறிது யோசிக்க வேண்டியிருக்கிறது. இன்று முதலாவது உன் குற்றங்களை ஒப்புக்கொண்டு நமது ஆணையின்படி நடப்பதானால் பரிவு காட்டுகிறோம், தண்டனை குறையும். இப்போதாவது உங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டு என் ஆணைப்படி நடப்பீர்களா? அரசே, நான் தேவகுமாரியை காதலித்தது உண்மைதான். ஆனால் தேவகுமாரி என்னை குருபக்தி விசுவாசத்துடன் பணிந்தாள். வைப்பாட்டிக்கு பரிந்து பேசுவது பேஷ். அரசு, நான் அந்த தாயை லோகமாதாவாக வணங்குகிறேன். நடிப்பு பிரமாணம் போதும், எழுந்திரும். கேட்பதற்கு பதில் சொல்லும். அரசே, இது நியாயமில்லை. நானும் என் குருநாதரும் ஒரு குற்றமும் செய்யவில்லை. தேவகுமாரியிடம் நீ சம்பந்தம் வைத்துக் கொண்டதை ஒப்புக்கொள்கிறீரா இல்லையா? தேவகுமாரியிடம் நீ சம்பந்தம் வைத்துக் கொண்டதை ஒப்புக்கொள்கிறீரா இல்லையா? அப்படியா? இதோ உங்கள் கூற்றை அம்பலமாக்குகிறேன். எங்கே முத்துமாலை? அது யாருடையது? அரசே, திகைப்பு! இது உன்னுடையதானா? குருவின் சிஷ்யன் ஆழ்வாருக்கு பரிசாக கொடுத்ததுண்டா? அரசே, கொடுத்ததுண்டா? ஆம், பரிசாக கொடுத்தேன். அன்று குருநாதர் வீட்டிலிருந்து நீ எப்போது திரும்பினாய்? மறுநாள் அருணோதயத்தில். ஓ, விடியும் வரை அங்கிருந்தாயா? ஆம். கேளுங்கள், ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு தாசியும் ஒரே அறையில் விடிய விடிய இருந்திருக்கிறார்கள். அது கலங்கவில்லையாம். எப்படி? உமது இன்பத்திற்கு இடைஞ்சலாக இருந்ததால் உமது மனைவி வசுமதியை கொலை செய்து விட்டேன். அதை மறைக்க பண்டார வேஷம் போட்டு பாய்ச்சிருந்தேன். போதும் போதும், மேலும் மேலும் கேள்வி கேட்டு என் மனதை புண்படுத்த வேண்டாம். கொலைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை எனக்கு கொடுத்து விடுங்கள். ஆனால் தேவகுமாரி மகா புண்ணியவதி, அந்த தாயின் மேல் ஒரு குற்றமும் சுமத்த வேண்டாம். சரி, குருவின் சிஷ்யன் ஆழ்வார். தாசரே, இந்த முத்துமாலை உனக்கு யார் கொடுத்தது? தேவகுமாரி தான். சரி,
அந்த இரவு வேற என்ன நடந்தது? தேவகுமாரி வெளியே போனது நான் உள்ள போய் பார்த்தேன். அங்க பயப்பட வேண்டாம், உள்ளதை உள்ளபடியே சொல்லும். இந்த குருநாதர் அங்க நின்னுகிட்டு இருந்தார். அந்த அம்மா கீழே செத்துக்கிருந்தாங்க. நான் பயந்துகிட்டு வெளியில ஓடிட்டேன். அப்போ நம்ம அரண்மனை காவல்காரங்க என்ன வந்து கைது பண்ணிட்டாங்க. தேவகுமாரி எதற்காக உனக்கு இந்த முத்துமாலை கொடுத்தாள்? குற்றத்தை வெளியில் சொல்லாமல் மறைப்பதற்காகவே இந்த முத்துமாலையை கொடுத்திருக்கிறாள். உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெளிவாய் தெரிகிறது. இதற்கு சாட்சியாக அநியாயம், இது அநியாயம். என்னை கண்ட துண்டமாக்கினாலும் இந்த பொய்ய நான் ஒரு காலம் ஒப்ப மாட்டேன், ஒப்ப மாட்டேன். இதைவிட இன்னும் என்ன அத்தாட்சி வேண்டும்? உன் குருவே வசுமதியை கொலை செய்தார், அதற்கு உடந்தை நீ. இக்குற்றத்துக்கு அவருக்கு தலைபோகும் தண்டனைதான். ஆனாலும் அதை உணர்ந்து மன்னிப்பு கோர ஒரு வாரம் உங்களுக்கு தவணை தருகிறேன். அதன் பிறகும் என் நாளையை மதிக்காவிட்டால் தூக்கு நடைதான். அதுவரை நீங்கள் சிறையில் இருங்கள். இத்துடன் சபை கலையட்டும். அரசன் எனக்கு செய்து வரும் துன்பம் போதாதென்று தங்களையும் இடிவு செய்து சிறை வைத்தானே. என் மீது உள்ள எச்சியால் தானே அரசன் பரமசாதுவாகி உங்கள் மீதும் இல்லாதபடி எல்லாம் சுமத்துகிறான். என் மூலமா உங்களுக்கு இந்த படி வர வேண்டும்? ஏ கண்ணா, பெண்களை அடிமைகளால் இத்தின்ப இயந்திரங்களாக நடத்தும் இவர்களை திருத்துவதும் கடமை அல்லவா? பேரை பெண்களின் கற்பை அழைக்கும் இவர்களை பார்த்தும் நீ சும்மா இருப்பது நீதியா? கலிகாலத்தில் கூத்தும் உனக்கு தம்மதமா அல்லது நீளம் அவர்களுக்கு உடந்தையா? பாத்திரமில்லாதே உன் பவித்திர மந்திரத்தை சொல்லிக் கொடுத்ததற்காக அவரை நீ தண்டிக்கிறாய். இந்த குடும்ப பாதங்களை தீர்க்காமல் நீ தெய்வம் என்று இருப்பது எதற்காக? சகவாசம் பிராணசங்கடம் என்பதை இப்போதாவது தெரிந்து கொண்டாயா? உன்னை கெடுக்க பக்தன் வேஷம் போட்ட அந்த துரோகியின் வஞ்சகம் உனக்கு என்னமா தெரியவில்லை? யார் துரோகி, யார் வஞ்சகன்? என்னை கெடுக்க நினைத்த கண்ணன் யார்? உமது நெஞ்சையே கேளும், மனசாட்சி உண்மை வதைக்கவில்லையா? நீதி நெறியத்த காமிகளுக்கு மனசாட்சி வேறாயிருக்கிறது. உன் குருவின் குற்றங்கள் வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டதே. சரி, போனதை நினைக்கிறாய். இனி நடக்கப் போவதை கவனி. அது என்னை நீங்கள் கெடுக்க ஜோடித்த சூழ்ச்சி ஜோடனை. அவர் அரச செல்வத்தை விரும்பவில்லை, அருட் செல்வத்தை அடைவதற்காக அனைத்தையும் துறந்தார். பக்தரான அவர் மீது பழி சுமத்துவது பாவம். அவர் படும் துயரத்தை என்னால் பார்க்க தகிக்கவில்லை. என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், தூக்கிலிடுங்கள், என் குருநாதரை விடுவீங்கள். அது உன் கையில் தான் இருக்கிறது. நீதானா? என்னால் குருவை விடுவிக்க முடியுமா? நீ என் ஆசையை அங்கீகரிக்க முடியுமானால் உடனே எங்களுக்கு சந்தோஷம் வந்தார். முடியாத காரியமும் ஒன்று உண்டா? ராவணம் கொண்டு விடுவதாகவும் மிரட்டினான். சீதை இணங்கினாளா? அஞ்சினாளா? சீதையின் கற்பை அனுமானின் வாலில் தீயாக வளர்ந்து இலங்கையை சுட்டரைத்து அறக்கரையின் வேருடன் அழித்தது. பாஞ்சாலியின் துயிலுறிந்த பாதகம் பாரத போரில் மண்ணானார். ஆச்சாரியரா கற்று உபதேசிக்கிறார். பெண்ணே, உன் குரு பிழைக்க வேண்டுமானால் உடனே வா என்னுடன். தவறினால் நாளை உன் குருவின் உடல் தூக்கிலே தொங்கும். அரசன் நாற்ற உடலைத்தான் அழிக்க முடியும், சத்தியத்தை அழிக்க யாராலும் முடியாது. கட்டாளி, நான் சாகும் வரை அவமானம் அடைபடி செய்துவிட்டாய். நான் காமப்பித்தனானதுக்கு பொறுப்பாளி நீதான். உன் கண் வரையில் நான் விழுந்தேன், உன் ஆசையால் என் உயிர் துடிக்கிறது. இவைகளுக்கெல்லாம் காரணம் உன் அழகல்லவா? அந்த குலகாரம் இதோ சித்திரவதைக்கு ஆளாக போகிறான். சொல், நான் போகிறேன். போகட்டுமா? இதோ நான் போகிறேன். அரசே, நில்லுங்கள். அரசே, தேவகுமாரி இதோ உங்கள் காதலியாக போகிறார். அரசே, எங்கிருக்கிறீர்கள் அரசே? இதோ இதோ இருக்கேன், வாருங்கள், வாருங்கள் அரசே.
அனுபவமே விசுவாசே கிட்டவரே சிந்திச்சு அப்பால் போ ஆபாசமே இவ்வளவுதானா உங்களுக்காக எனக்காக உங்கங்களே இழந்து விட்டாய் இல்லை தங்கள் அருளா ஊரக்கண்ணை அடித்து ஞானக்கண்ணை பெற்றேன் அதோடு திருநாளருடைய காலக்கண்களையும் தேய்த்து விட்டேன் அப்பாடா இப்போதுதான் மனது நிரந்தர தாழ்த்தில் இருக்கிறேன் பிரபு அடே ராஜத்ரோகி பேரழகு இன்பம் மண்ணில் மறைந்து விட்டது நான் ஆசைப்பட்ட அரும்பரத்தை நாசம் செய்து விட்டாய் நாளை உன் கழுத்துக்கு கயிறு வருகிறது அவருக்கு பதிலாக என்னை தூக்கி நடக்க உயிரோடு வந்து வர அவன் கிட்ட வந்து என் குருநாதை கொள்ளாது அருதே அருதே வேண்டாம் வேண்டாம் இந்த அநியாயத்தை கேட்பா இல்லையா என்ன வாழ்வென் வாழ்வு இந்த தேகம் கண்ட தாழ்வு என்ன வாழ்வென் வாழ்வு இந்த தேகம் கண்ட தாழ்வு கன்னியாமில் மாற்றி கொடுங்காமுக கண் காட்சி கன்னியாமில் மாற்றி கொடுங்காமுக கண் காட்சி என்ன வாழ்வென் வாழ்வு இந்த தேகம் கண்ட தாழ்வு தாசையாமி தோஷி இதனின் விஸ்வாசி தாசையாமி தோஷி ஆசையாக பேசி புவியே சவாதல் சீச்சி ஆசையாக பேசி புவியே சவாதல் சீச்சி கற்பரசியே சத்தியமே ஜெயிக்கும் அதர்மம் அதுவாக அழிந்துவிடும் பொறுத்து பார் தெரியும் இதுதான் தர்ம நீதி இங்கு குற்றவாளியாக இருக்கும் நான் சுயநலத்தில் காலம் கழித்த கவடம் காமகன் சென்மார்க்கம் தெய்வபக்தி இவைகளை போதித்தேன் எல்லாம் ஊருக்கு நான் இம்மி கூட அதன்படி நடக்கவில்லை இம்மாதிரி ஆடம்பரத்தாலும் என் வாக்கு சாதுரியத்தாலும் உங்கள் பகுத்தறிவை குருடாக்கி என்னையே நீங்கள் மதிக்கும்படியாக நடந்து கொண்டேன் அரசனும் என்னை ஆதரித்து வணங்கினார் மகாஜனங்களே இவ்வுலகில் நியாயமாக நடப்பவர்கள் வருந்துவது போலவும் அநீதி செய்பவர்கள் சுகப்படுவது போலவும் தெரிகிறது இது உண்மையா பொய்யா உலகில் ஒவ்வொருவரும் அவரவர் நன்மை தீமைகளுக்கு தக்க பலனை அனுபவித்தே தீர வேண்டும் வினை விடாது வேம்பு விதைத்தால் கரும்பு விளையாது தீமைக்கு தீமையே விளையும் இவைகளுக்கெல்லாம் என் வாழ்க்கையே ஒரு உதாரணம் என்னை பாருங்கள் நான் செய்த தீப்பயனை பாருங்கள் என் முடிவை பாருங்கள் உண்மை தெரியும் இப்போது நீங்கள் என்னை தூக்கு போடவில்லை என் பாவமே என்னை தூக்கு மேடை ஏற்றுகிறது எனது வஞ்சகமே எனது சுயநலமே என்னை தூக்கு மேடை ஏற்றுகிறது மகாஜனங்களே ஒரு நாள் மிருக எண்ணத்தால் தூண்டப்பட்ட இப்பாதகம் தூய்மையே உருவான தேவகுமாரிக்கு உபதேசம் செய்வதாக சொல்லி என் தாயான அம்மாதை இச்சண்டாளம் கற்பழிக்க முயன்றேன் அப்போதும் தனது பரிபக்குவத்தை சோதிப்பதாக எண்ணி அந்த அம்மையார் மேலும் அதிகமாக குருபக்தி விசுவாசத்துடன் என்னை வணங்கினார்
மாசற்ற பக்தியின் மகிமையால் என் காமக்காட்டை சுட்டரித்தார். பாவப்படுகொழியில் விழுந்த என்னை தூய வழிக்கு திருப்பி விட்டார். துன்மார்க்கனான நான் அந்த பக்தியின் மூலமாக சன்மார்க்கனானேன். அத்தகைய புண்ணியவதிக்கு கெட்டடைந்தவள் என்ற பழி ஏற்பட்டு விட்டது. ஐயோ, இதை நான் எப்படி தீர்ப்பேன்? மகாஜனங்களே, என் நியாயம் உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம், ஆனால் நான் சொல்வது அவ்வளவும் உண்மை. உண்மையை நம்பி அதை கடைபிடிப்பவர்களுக்கு பல சோதனைகள் வரும். மனோ உறுதி இல்லாத மனிதனால் சத்தியத்தை கையாண்டு அனுபவிக்க முடியாது. உலக மேடையில் உண்மையும் பொய்யும் ஆடும் போராட்டத்தில் உண்மைக்கே இறுதி வெற்றி. இதுவே என் இறுதி மொழி. உங்களிடம் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். சர்வ வியாபியான சத்திய சுரூபமே, நீ வாழ்க. உன்னை சரணடைகின்றேன், என்னை ஏற்றுக்கொள். சாவி எனக்கு விடுதலைதான். தூக்குமேடையே, நீ வாழ்க. வாழ்க சத்தியம். மனைவியை கொன்ற பாவியை விடுவிப்பதா? நான் கொலைக்காரன் தான். சீக்கிரம் சீக்கிரம் என்னை தூக்கிவிடுங்கள். அவர் கொலை செய்யவில்லை. உடனே அவரை விடுதலை செய்யுங்கள். உடனே அவரை விடுதலை செய்யுங்கள். யாரும் வந்து பேசுங்கள். கிருஷ்ணா, கிருஷ்ணா, மகாபிரபு! நீங்கள் பிழைத்திருக்கிறீர்களா? என்ன தவறு செய்துவிட்டோம் அவருக்கு? ஐயோ, பெரும்படி செய்துவிட்டேன். அவரை விடுதலை செய்யுங்கள். தேவகுமாரி விடுதலை செய்யுங்கள். என்னப்படி என்னப்படி, மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் பிரபு. சீக்கிரம் மாற்றில்லாத மகான குடும்பத்திற்கு வாக்கிவிட்டேன். நம்முடைய குடும்பத்துக்காக பரந்தாமன் நிலை நிகழ்ந்தது. அநாதரட்சன் ஆபத்தாண்டவன் என் மனைவி வசுமதி ரூபத்திலிருந்து என்னை காப்பாற்றினார். மறுகணம் மகிழ்மனை மறைந்து விட்டார். நடப்பவனே உண்மையான பக்தன். கருத்தின் மகத்துவமே இவ்வளவு அற்புதத்தையும் செய்தது. நீங்கள் இருவரும் பரோபகாரத்தின் உயர்வையும் சத்தியத்தின் பலத்தையும் உலகிற்கு புகட்டி நீங்கள் இஷ்டப்பட்ட எந்த கணத்திலும் என்னை வந்து அடையலாம்.